இப்போ எல்லாருமே வந்து நான் இவ்வளோ பெருசாக வேணும், எனக்கு வந்து சைஸ் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியே ப்ரீட் பண்ணி அதோட இன்டெலிஜென்ஸை விட்டுறாங்க. இப்போ என் நான் இல்லாத போது என் வீட்டில் ஒருத்தன் காம்பவுண்ட் விட்டு எகிரி குதிக்கிறான் அப்படின்னா வாலாட்டிட்டு நிற்கக்கூடாது. பக் இருக்கு இல்லையா வோடஃபோன், அது ஹச் டாக், அது வந்து ஆக்சுவலாக பெருசாக தான் இருந்தது, நம்ம வேலையை நம்ம ஆமாம். ஸோ ஹியூமன்ஸ் வந்து சின்ன சைஸுக்கு அதை கொண்டு போயிருக்காங்க. ஒரு நாய் வந்து தப்பாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னா அது நாயோட தப்பு இல்லை, நாயே அது உன்னோட தப்பு அப்படின்ற மாதிரி. வருண் டாக்ஸில் எல்லா வீடியோலையும் ஏன் வருண் டாக்ஸ் வருண் டாக்ஸ்னு சொல்லி ஆரம்பிக்கணும்னா, நிறைய பேருக்கு வந்து நல்லா பண்ணுறீங்க சேனல் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, விருப்பம் வருது அப்படிங்கிறனால வருண் டாக்ஸில் இன்றைக்கி ஏபி ஷோவில் ஏபி ப்ரோ வந்திருக்காரு நம்ம கூட திருப்பியும் பேசுகிறதுக்கு. வெல்கம் பேக். தேங்க்யூ. அதாவது அப்படியே மேக்னெட் போட்டு சில பேர்லாம் இழுக்கலாங்கிற மாதிரி டாபிக் வச்சு உங்களை இழுத்தம் பார்த்தீங்களா, அதான் மேட்டர். இல்லை இல்லை, நீங்கள் டாபிக் சொன்னோடனே நானாக வந்து மாட்டிக்கிட்டேன், இட் வாஸ் அ பேட் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நல்ல எக்ஸாம்பிள் சொல்ல வருது, பட் வேணாம் சொல்லுங்க, நம்ம கட் பண்ணிக்கலாம். டாக் வண்டியில் வந்து டாக் சொல்லுங்க, தாராளமாக சொல்லுங்க. சரி, இப்போ நிறைய இந்த நம்ம தமிழில் என்ன பேச போகிறோம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், சரியா? ஆனால் இந்த நம்ம பேசுகிற இந்த கேப் எடுத்துட்டதுக்குள்ளேயே நிறைய விஷயம் நடக்குது ப்ரோ. இந்த நியூஸில் வேறு என்னென்னா, ஷவர்மா சாப்பிட்டு ஒருத்தனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா ஷவர்மா ஷவர்மா ஷவர்மான்னு போட்டுருவாங்களே. இப்போ திருநாய்கள் இது பண்ணிச்சு, திருநாய்கள் பண்ணிச்சு. நான் ரீசெண்டாக இந்த நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், அதில் வந்து போராதாரங்கள்லாம் கடிக்கும் ஆனால் அந்த திருடனை கடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் நின்று ஒரு திருடனை பார்த்துட்டுருக்கு, அந்த நாய் மேலே பழைய போடுறாங்க. ஸோ டாக்ஸ் ஆர் கெட்டிங் ஆன்டகனைஸ்ட், சரியா? இதில் ரெண்டு விதத்தை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட பேசணும். ஒன்று ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி, அது அது ஒரு பெரிய ஒரு விஷயம், அதை எப்படி வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொன்று, வளர்ப்பு நாயில் அதாவது பெட் டாக்ஸில் டாக் ஓனர்ஸ்க்கு தெரியாத விஷயம் அவங்க பண்ணுற தப்பு, அண்ட் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி டாக் வச்சுக்க மாட்றாங்க அப்படிங்கிறது. ஏன்னா டாக் லவர் தான் சரியா, ஆனால் உங்களுக்கு டாக் லவரில், ஆனால் எனக்கு இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ என்னோட ஒரு குற்றச்சாட்டுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு நாய், அந்த நாயினி வளர்க்குறதுக்கான அட்மாஸ்ஃபியர் வச்சுருக்கியா, அதுக்கு தெரியுமா உனக்கு அந்த நாய் கொண்டான தேவை இருக்கா அப்படின்னா, அந்த அந்த ப்ரீட் ஆஃப் டாக் நீ வந்து வாங்கணும். இல்லைன்னா எதுக்கு இந்த டாக் உனக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லாமல் இருக்கலாம், பட் இவ்வளோ பெரிய பாப்புலேட்டட் கண்ட்ரியில் எல்லாரோட கன்சர்னாக அது மாறுது அப்படின்னா, அந்த ரெண்டு ராட்வெய்லர்ஸ் போயிட்டு ஒரு குழந்தைய கடிச்சதுனால ஒரு கன்சர்னாக மாறுது அப்படின்னா, நம்ம ஏன் வந்து அந்த கேள்வியை உங்களை மாதிரி டாக் லவர்ஸை பார்த்து ஏன் நாங்கள் கேட்கக்கூடாது? இல்லை, ரொம்ப நியாயமான கேள்வி தான் ப்ரோ. பட் எனக்கு இப்போ ரொம்ப, நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கன் மாதிரி இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது புல்லட்டு, எனக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரில. பட் ரொம்ப சிம்பிள், ஒரு நாய் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த நாய் கரெக்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போடுற ரிசர்ச் தான் ப்ரோ ஃபவுண்டேஷன். நான் வந்து, நீங்கள் சொல்கிறீங்க என் அளவு டாக் லவர் இல்லைனா, நான் வந்து 8th படிக்கும்போது என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் குட்டி போட்டிருந்தது. இப்போ விடுங்க, அப்போவே வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் குட்டிலாம் எவனும் ஃப்ரீயாக தர மாட்டான், அப்போவே எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம பசங்க ஒரு நாலு பேர் சைக்கிளில் போயிட்டு நான் ஒரு நாய் எடுத்துகிட்டு போயிட்டேன், பப்பி எடுத்து, நீ எடுத்துக்கூட அப்படின்ட்டான், எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா விடவே இல்லை, ஏன்னா எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு, எங்கள் அம்மா ரெண்டு பேரும் வெளில அமிச்சிட்டாங்க, கிளம்பிட்டாங்க வெளியே. ஏன்னா எங்கள் அம்மாவோட ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, யார் பார்த்துப்பா இந்த நாயை, நீ பார்த்துக்க போறியா, நீ விட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன், நான் தான் பார்த்துக்கணும், இல்லை என் தாத்தா பாட்டி பார்த்துக்கணும், இதுக்கு எதுக்கு நாயை கூட்டு வர. அன்னைக்கு வந்து அறியாமை தான், எனக்கு ஒரு டாக் வேணும். அன்னைக்கு ஒரு சபதம் வச்சேன், ஆமாம், அதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம். நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போய் தனியாக, ஆனால் அப்போலாம் கல்யாணங்கிற கான்செப்டே வந்து நம்ம பேரண்ட்ஸோட மூவ் அவுட் பண்ணுறதுன்ற மாதிரி, எட்டாவது படிக்கும்போது நான் 20 நாய் வச்சுப்பேன் அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் முதல் நாய் வாங்கும் போது தான் தெரிஞ்சது அதோட கஷ்டம் என்ன, 20 நாய் வச்சுக்கிறது ப்ராக்டிக்கலாக அப்படின்ட்டு. பட் த பாயிண்ட் இஸ், அன்னைக்கு ஒரு சின்ன பையனா எனக்கு நாய் வேணும் அவ்வளோதான். ஸோ நான் ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுத்துன்னு வந்துட்டேன். ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுத்துகிட்டு வந்தால் அதை எப்படி வளர்க்கணும், அதுக்கான ஒரு சி, நம்மளை மாதிரியே தான், வி நீட் ஃபிசிக்கல் ஸ்டிமுலேஷன், மென்டல் ஸ்டிமுலேஷன். நாய்க்கும் இருக்குது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல், இது ரெண்டு இல்லை அப்படின்னா ஒரு நாய் வந்து கெட்டதாக தான் வரும். இட் வில் பி இட் வில் நாட் ஒபே, இட் வில் பி அ ரிபெலியஸ் டாக், எஸ்பெஷலி அ ஸ்மார்ட் ப்ரீட் லைக் ஜிஎஸ்டி ஆர் கோல்டன் ரெட்ரீவர், எல்லாமே செம்ம ஸ்மார்ட் ப்ரோ. அண்ட் யூ நீட் டு கிவ் தெம், யூ நீட் டு ஃபீட் தெம், சோறு மாதிரி நீங்கள் ஸ்டிமுலேஷனும் ஃபீட் பண்ணணும். அண்ட் இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் அ பெட் ஓனர். நவ் நாயோட ரெண்டு பார்க்கணும் ப்ரோ, ஒன்று மென்டல் கேப்பபிலிட்டி அண்ட் ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டி. ஆல் டாக்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், ஜஸ்ட் லைக் சே ஜெனட்டிக்கலி பீப்புள் ஃப்ரம் சர்டன் ஏரியாஸ் ஹாவ் பெட்டர் ஃபிசிக், பீப்புள் ஃப்ரம் சர்டன் ஜியோகிராஃபிக்கல் ஆரிஜினேஷன் லைக் ஆரிஜின் ஹாவ் பெட்டர் மென்டல் கேப்பபிலிட்டிஸ். இப்போ மேத்துனா யார், ஏஷியன்ஸ், ஐ மீன் அதை சைனீஸ் ஜாப்பனீஸ் அண்ட் இந்தியன் தான் மோஸ்ட்லி இல்லையா, ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஃபிசிக்கல்னால் வந்து பீப்புள் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா ஒரு அமெரிக்கா ஒரு ரஷ்யா ஜெர்மனி. ஸோ இந்தியன்ஸை நீங்கள் வந்து ஃபிசிக்கு ஈக்குவலே பண்ண முடியாது, லைக் யூ கான்ட் ஈக்குவேட் தெம் வித் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஒன்லி
மென்டல் ஸ்ட்ரென்த். ஐ மீன் நான் வந்து ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணலாம், அதுலேயும் பஞ்சாப் அந்த மாதிரி எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிக் இருக்குது கரெக்டாக. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆல் டாக்ஸ் வர் பிரெட் ஃபார் சர்டன் திங்ஸ் ப்ரோ. ரெட்ரீவர் இஸ் கால்டு ரெட்ரீவர் பிகாஸ் பழைய காலத்துலலாம் வாத்து சுடுவாங்க தெரியுமா, பேர்ட்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணும்போது அது தண்ணியில் குதிச்சு போய் எடுத்துகிட்டு வரும், எடுத்துகிட்டு வரும், அதுதான் ரெட்ரீவர். லேப்ரடார் ரெட்ரீவர், கோல்டன் ரெட்ரீவர்லாம் அதுதான். ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து இட்ஸ் பின் வெரி ஸ்மார்ட், இட்ஸ் ஆல்வேஸ் பின் அ காட் டாக், போலீஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இன்டெலிஜென்ஸ். யார் அட்டாக் பண்ணும், யார் அட்டாக் பண்ணக்கூடாது, எப்போ த்ரெட் இருக்குது எப்போ த்ரெட் இல்லை. ஆமாம், கேங்கல்னு ஒரு ப்ரீட் இருக்குது, இட்ஸ் ஒன் ஆஃப் த பீட்ஸ் ப்ரீட்ஸ் தட்ஸ் பின் பேன் நவ். அது வந்து இட்ஸ் அ லைஃப் ஸ்டாக் கார்டியன், அதை வந்து யூஸ் பண்ணுறதே வந்து ஷீப்பையோ மற்ற ஹர்டியோ வந்து உல்ஃப் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு. இன் டர்க்கி கொன்னே கொன்றும் ப்ரோ. ஐ ஹவ் சீன் வீடியோஸ் ஆஃப் கேங்கல்ஸ் அட்டாக்கிங் ஹைனாஸ். ஓகே, ஹைனா உல்ஃப் பேர் பார்க்கவே பார்க்காது, ஓனாயே கொன்றும் போய். யா, ஐ மீன் நாட் ஒன் ஆன் ஒன், பட் ஒரு பேக் ஆஃப் உல்ஃப்ஸ் இருக்குது, ஒரு பேக் ஆஃப் கேங்கல்ஸ் இருக்குன்னா கேங்கல்ஸ் தான் வின் பண்ணிடுவாங்க. பட் எதுக்கு? ஃபார் த ஹர்ட் தட் தே ப்ரொடெக்ட். ஸோ நம்ம குடும்பத்துக்கு ஒரு த்ரெட்டுன்னா கொல்ற அளவுக்கு கூட கண்டிப்பாக போகும். Now, somewhere along the way, things have changed. உங்களுக்கே தெரியும், இப்போ எல்லாருமே வந்து நான் இவ்வளோ பெருசாக வேணும், எனக்கு வந்து சைஸ் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியே ப்ரீட் பண்ணி அதோட இன்டெலிஜென்ஸை விட்டுறாங்க. ஓகே, இஃப் யூ ஸோ தெர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ். ஐ மீன் ஒரு ப்ரீட் எடுத்துக்கிட்டிங்கனாலே, ஒர்க்கிங் லைனாக ஷோ லைனான்னு கேட்கணும். ஒர்க்கிங் லைனாக தே ஹவ் பின் ஒர்க்கிங். ஸோ ஹர்ட் ஃப்ளாக் கார்டியன்னா தேவ் பின் ப்ரொடெக்டிங் த ஹர்ட் ஆர் த ஃப்ளாக். அதாவது இந்த அந்த நாயோட அப்பா அம்மா. ஆமாம், அப்பா அம்மா மட்டும் இல்லை, அவங்க தாத்தா எல்லாமே அதான் அதோட லீனேஜ். ஆமாம், ஸோ இந்த குட்டியை நம்ம எடுக்கணும்னா அதோட லீனேஜ் ஃபுல்லாக வாக்கிங்லேயே இருந்துருக்கு. ஆமாம், அண்ட் இது வந்து எலாபரேட் டாபிக் சரியா. ஸோ எனக்கு வந்து அப்படியே லீனியராக பேசுறது ரொம்ப நான் என்னன்னா, நானும் ரொம்ப உங்களை வெளில எடுத்துகிட்டு போவாமா, நான் என்ன நோக்கி போகிறேன்னா, நம்ம சிட்டியில் இருக்கவங்க இப்போ சென்னையோ கோயம்புத்தூரோ இல்லை மதுரையோ இல்லை ஏதோ ஒரு ஊர் நம்ம ஜன நெருக்கடி ஃபுல்லாக இருக்கும், அங்கே நம்ம சம்மந்தமே இல்லாமல் தெரியாமல் நிறைய பேர் நாய் வளர்க்குறாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை, இப்போ இந்த டாகோட லீனேஜை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் லீனேஜும் நீங்கள் பார்க்கணும். சரி, நீங்கள் குழந்தை இப்போ நான் என் வீட்டில் நான் இருக்கு ப்ரோ, இப்போ என் பையன் நாயோட தான் வளருவான், அவன் வந்து 20 வயசு ஆகி ஆர் வாட் எவர் வென் எவர் ஹீ இஸ் ரெடி டு டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிரிங்கிங் அ டாக், அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அவனோட எக்ஸ்போஷர் வேறு மாதிரி இருக்கும். என் வீட்டுக்கு சாதாரணமாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா பயப்படுவாங்க, யூ நோ த டாக்ஸ் ஐ ஹேவ். நீங்கள் பயப்பட மாட்டீங்க, பிகாஸ் யூ நோ டாக்ஸ் அண்ட் யூ நோ தட் அஸ் லாங் அஸ் ஐ எம் தேர் தே ஒன்ட் டூ எனி திங் அண்ட் தேர் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. என் பையன் வாங்குறான்னா தாராளமாக ஒரு ஃபெரோஷியஸ் ப்ரீடை வாங்கலாம், பிகாஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ என் வீட்டில் ஒரு அலபாய் இருக்குது, யூ மெட் ஹர், ஷி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, நீங்கள் ஒரு டாக் கூப்பிட்டு வந்தீங்க, ஷி வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, ஷி இஸ் நாட் ஆல்வேஸ் லைக் தட், ஷி இஸ் ஆல்வேஸ் லைக் தட் வித் பீப்புள், பட் மற்ற டாக்ஸ் பார்த்தா அக்ரஷன் வரும். பட் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் ஷுர் ஷி டசன்ட் ஹர்ட் எனிபடி. ஓகே, எனக்கு கடைசியாக கேட்கலான்னு சொன்னா நான் வச்சிருக்கீங்க, நீங்கள் ஆலபைன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னதான் அதெல்லாம் பற்றி படித்து பார்த்தேன். இந்த ஆலபைன்ற டாக் எதுக்காக, அதோட பர்பஸ் என்ன, அது அது அதோட ட்ரெய்ட்ஸ் என்ன, கேரக்டர்ஸ் என்ன? அது கேங்கல் சொன்ன மாதிரியே தான் ப்ரோ. ஸோ ஐ ஹாவ் அ கேங்கல் மிக்ஸ் அண்ட் அன் ஆலபை, ரெண்டுமே ஃப்ளாக் கார்டியன் தான். I was moving to a bigger house and I wanted some kind of protection. But at the same time, I didn't want a dog that could turn on to, like, turn... Namale. Exactly, turn against my family. And idhu varaikkum appadi dhaan poiterukku, that they're very friendly with the kids. Yeah, ungalukku theriyum, enakku 3 vayasu paiyan irukkan. Avan jolly-a veladuvan, mela poi gudippan. So, adhellam pannumbodhu, temperament vandhu... Yethukkara maari irukku, purinjikkara maari irukku. Aama. குட்டின் நீங்க எந்திரிச்சு நின்றுச்சு, இப்பவே என் தலைக்கு மேலே வருது அது. எனிவே, இன்னும் வேற வளரும். சி, அதுவுமே நீங்க தெரிஞ்சுதான் வாங்கணும். யூ ஹாவ் டு டூ யுவர் ரிசர்ச் ப்ரோ. ரொம்ப சிம்பிள், நம்ம வந்து ஒரு காரை பத்தி பேசுறோம்னா நீங்க கேக்குறீங்கல்ல, எவ்வளவு மைலேஜ் தரும், என்ன காஸ்ட் ஆகுது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதே தான் நாய்க்கும், எல்லா விஷயமும் மாதிரியே தான். ஆனால் நாய்ங்கிறது ஒரு லாங் டேர்ம், அது ஒரு உயிர் அண்ட் இட்ஸ் அ லாங் டேர்ம் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்டை தாண்டி எனக்கு வந்து அது குழந்தைங்க மாதிரி தான். எனக்கு நான் பையனையும் நாயும் பிரித்து பார்க்க மாட்டேன். இது நான் இன்னொன்று, நான் வந்து இவங்க பார்த்துக்கிட்டோம் அவங்க பார்த்துக்கிட்டோம்லாம் இல்லை, என் நாயை நான் தான் பார்த்துப்பேன், ஏன்னா என் குழந்தைங்க அவங்க, நான் தான் பொறுப்பு. ஆமாம், ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட். யார் என்கிட்ட கேட்டாலுமே நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது, நீங்கள் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து அப்படி இல்லைன்னு நினச்சிட்டோம்னு வைங்களேன், ஐயா இல்லை நம்ம அலட்சியமாக எடுத்துக்கிட்டோம்னா வி வில் நாட் கிவ் தி அட்டென்ஷன் தட் இட் ரிக்வயர்ஸ். ஏன், நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் நிறைய டாக்ஸ் ஃபாஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா, இஸ் இட் ஈஸி? நிறைய பிரச்சனையிலையும் எக்ஸாக்ட்லி, இஸ் இட் ஈஸி பை எனி மீன்ஸ்? இல்லை, உங்களுக்கு தெரியும் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படின்ட்டு. அண்ட் ஐ அப்ரிஷியேட் தட். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு நாயை வாங்கி நான் வந்து ஃபுல் டைம் பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, பட் நான் ஃபாஸ்டர் பண்ணுவேன், பண்ணும்போது நான் நல்லா பார்த்துப்பேன், திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன். ஸோ யூ ஹாவ் தி
அட்லீஸ்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் டாக் சிட்டிங்கும் பண்றேன் அந்த ரோட்ல ரெகுலரா ஒரு 15 பேர் இருக்காங்க அவங்க நம்மள வெயிட் பண்ணுவாங்க அவங்கள போய் நம்ம ஃபீட் பண்றது அப்படின்றது அது என்னன்னா நிறைய இடத்துல நம்ம வந்து பிரேக் ஆக மாட்டோம் நிறைய இடத்துல யோசிக்க மாட்டோம்ல பட் இந்த விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப வல்னரபிளா ஆயிடுற மாதிரி இருக்கு ப்ரோ அப்ப நம்மளுக்கு சாப்பாடு இல்லைன்னா என்னைக்காவது இருந்திருப்போம் ரொம்ப கஷ்டமான நாள்ல இருந்திருப்போம் அவங்கள பார்த்தா அது மாதிரி ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ஆனா நம்ம தான் அப்படி பண்றோம்னு பெருமையா நினைச்சிட்டு இருந்தா ப்ரோ என்னோட இன்னும் 10 பேர் பண்றாங்க ப்ரோ நான் பண்றதோட டபுள் மடங்கு பண்றாங்க அவ்வளவு டிசிப்ளினோட அவ்வளவு விஷயங்களா எடுத்துட்டு வந்து பட் எனிவே சாரி நான் எங்கேயோ போறேன் இல்ல இல்ல யா சோ தி அமௌண்ட் ஆஃப் வர்க் தட் யூ புட் இன் ப்ரோ நான் வாங்குறதுக்கு முன்னாடியும் சரி வாங்குனதுக்கு அப்புறமும் சரி அண்ட் ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல் ட்ரெயினர் ஐ டூ ட்ரெயின் டாக்ஸ் ஐ ட்ரெயின் மை டாக்ஸ் பட் ஐ டோன்ட் ட்ரெயின் அதர் பீப்புள்ஸ் டாக்ஸ் ஸோ நான் என்ன பண்ணுவேன் என் டாக் அக்ரெசிவாக இருக்கக்கூடாது ஒபீடியண்ட்டாக இருக்கணும் நான் சொல்கிறத கேட்கணும் எனக்கு என்ன தேவையோ நான் அதுக்கு தான் ட்ரெயின் பண்ணுவேன் அண்ட் யூ கேன் மேக் அ டாக் டூ ஆல்மோஸ்ட் எனி திங் உங்கள் சொல்கிற பேச்சை கேட்கணும்னா கேட்கணும் அது அவ்வளோதான் நவ் இஃப் யூ லுக் அட் மை நாட் ஓல்டஸ்ட் பேக் லீடர் ஜைரா யூ மெட் ஜைரா அவன் நில்லுனா நிற்பா வானா வருவா ஷீ இஸ் வெரி ஒபீடியன்ட் அதுக்காக ஜைரா இல்ல பிரீடா ஷீ இஸ் அ மிக்ஸ் ஆஃப் கேங்கல் அண்ட் கோல்டன் ரிட்ரீவர் ஓகே அதான் சொன்னீங்க ஆமா கேங்கல்னா அனடோலியன் ஷெப்பர்ட் இஸ் தி கேசிஐ அட்டஸ்டட் நேம் பட் கேங்கல் இஸ் தி オリジナル நேம் இன் தட் அஞ்சு டாக் இருக்கு சோ அவ தான் லீடர் பேக் லீடர் ஆமா சோ ஐ மீன் அதுவுமே உங்களுக்கு எனக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரியாது bro இதெல்லாம் நான் வீடியோஸ் பார்த்து கத்துக்கிறேன் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் யூ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்ப்பீங்க சிட் எப்படி சொல்லித்தரணும் ஸ்டே எப்படி சொல்லித்தரணும் ஸோ ட்ரைனிங்லேயும் நிறையா ட்ரைனிங் இருக்குது ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் சிட்டு ஸ்டேலாம் பேசிக் ஒபீடியன்ஸ் அதுக்கப்புறம் அக்ரெஷனுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணோம் ஏன்னா பீப்புள்கிட்டையும் அக்ரெசிவாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் மற்ற டாக்ஸ்டையும் அக்ரெசிவாக இருக்கக்கூடாது மூணாவது எப்போ அக்ரெசிவாக இருக்கணும் இப்போ என் நான் இல்லாத போது என் வீட்டில் ஒருத்தன் காம்பவுண்ட் விட்டு எகிரி குதிக்கிறான் அப்படின்னா வாலாட்டிட்டு நிற்கக்கூடாது நான் அந்த வீடியோவும் பார்த்துருக்கேன் ஏன்னா ப்ரோ ஏன் அவன் வேற கடைசியில் பெட் பண்ணிட்டு போவான் கரெக்ட் தேங்க்யூ எக்ஸாக்ட்லி ப்ரோ நான் ஆலபாய் வாங்கினது காரணம் அதுதான் என் கோல்டன் ரிட்ரீவர் வந்து எவனாவது எகிரி குதிச்சு திருட வரான் அப்படின்னா இந்த வழி தான் கரெக்ட் உனக்கு என்ன நான் காட்டுறேன் வேற எதுவும் பண்ண மாட்டான் இங்கிட்டு வேணாம் இங்கிட்டு வேற எதுவும் பண்ண மாட்டாங்க இவன் வந்து கொலைச்சே அவளை பார்த்தாலே பயமாக இருக்கும் கண்டிப்பாக உள்ளே வர மாட்டாங்க யாருமே உள்ளே வரவனுக்கு அதாவது அண்ட் அவளுக்குமே நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேனே எவனா திருடணும்னு நினச்சான்னா அப்படியே இது என் வீடு அப்படின்ட்டு அவன் கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வந்தாலே விட்டுருவான் ஆனால் அவன் கொஞ்சம் ஆமாம் அவன் கொஞ்சம் வந்து ஓ நாய் இருக்கா அப்படின்னு அவன் யோசிச்சா கூட போகிறோம் இவளுக்கு தெரிஞ்சிடும் அப்போ கூட ஷீல் பி கேர்ஃபுல் ஷீல் டெஃபினெட்லி அலர்ட் ஸோ என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்க சி இன்ஃபேக்ட் வந்து நான் வாங்கினது ஷோ பிரீட் ஷோ லைன் தட்ஸ் நாட் அ குட் திங் நான் ஐ வுட் சஜஸ்ட் ஏ ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் பையிங் அ டாக் எவர் குழந்தைங்க மாதிரியே தான் இந்த ஊரில் நிறைய பேர் இருக்காங்க அதாவது நிறையா குழந்தைங்க நிறையா டாக்ஸு ஸோ அடாப்ட் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு அடாப்ட் பண்ணுங்கள் ஸோ பையிங் இஸ் யுவர் லாஸ்ட் ரிசார்ட் எத்தனையோ பேர் வந்து இந்த அக்ரெசிவ் பிரீட்ஸாக இருக்கட்டும் நார்மல் ரெட்ரீவர்ஸே எத்தனை பேர் ப்ரோ அபேண்டன் பண்ணுறாங்க ரோட்டில் சுற்றிக்கிட்டு நான் லேப்ரடார் ரெட்ரீவர்ஸ் எத்தனையோ காலர் இல்லாமல் நான் பார்க்குறேன் நம்மளுக்கு அவ்வளோ டைம் இருந்ததுன்னா நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு போய் விடுறதெல்லாம் ஓகே பட் நிறையா சாங்ஸ் இது இருக்கு இல்லையா கெனல்ஸ்லாம் நிறைய பேர் இந்த நம்ம பீமேட் இருக்குல்ல பெசநகரில் ப்ளூ கிராஸ் அவங்களே நிறைய டாக்ஸ் வச்சுருக்காங்க ஃபார் அடாப்ஷன் ஆமாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடாப்ட் பண்ணுங்கள் வாங்காதீங்க பிகாஸ் இட் வி ஆல்ரெடி ஹாவ் அன் எக்ஸஸ் டாக் ப்ராப்ளம் இண்டீஸுமே வந்து குறைஞ்சதே கிடையாது தட்ஸ் அனதர் திங் ஐ வாண்ட் டச் இந்த ப்ரீட் தான் நான் வாங்குவேன் எனக்கு கோல்டன் ரிட்ரீவர் தான் வேணும் உங்கள் ஆசை ஓகே பட் இண்டீஸ் ஆர் த பெஸ்ட் ப்ரோ இண்டீஸ்னு நான் சொல்லும் போது நம்ம ஊர் நம்ம பேசிக்காக சொன்னால் நம்ம திருநாய் திருநாய் அதுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் அதுக்கு இருக்கிற இம்யூனிட்டி தே ஆர் பேசிக்கலி இம்யூனிட் எனி திங் யூ கேன் ஃபீட் தம் எனி திங் ப்ரோ நான் இப்போ என் டாக்ஸ்க்கெலாம் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் மட்டன் ஒத்துக்குதா இல்லையா ஃபிஷ் ஒத்துக்குதா இல்லையா அவங்க சாப்பாடை நான் மாற்றுறேன் அப்படின்னா ஐ ஹவ் டு சேஞ்ச் இட் கிராஜுவலி இவங்களுக்கெலாம் நீங்கள் என்ன வேணால் போடலாம் நாட் லிட்ரலி பட் 90% ஆஃப் த ஃபுட் ஏன் நிறைய பேர் எலும்பு தான் போடுறாங்க சாப்பிட்டுட்டு எலும்பு போடுறாங்க போதடியிலயும் அதுதானே எக்ஸாக்ட்லி இட் டசன்ட் அஃபெக்ட் देम மச் அண்ட் தே வெரி ஸ்மார்ட் நீங்க கொலைக்குது கடிக்குதுன்னா சொல்லலாம் சாரி நீங்க இதுக்கு இந்த ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் அது கரெக்டானு சொல்லுங்க இவங்க காலங்காலங்காலமா தெருவிலே இருந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எல்லாத்தையும் பார்த்து எல்லா சிச்சுவேஷன்ஸும் பழகி பழகி அது ஜீன் வழியா வந்து வந்து அதே மாதிரி தான் ஃபுட்லையும் நிறைய என்ன வேணா சாப்பிட்டு 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 இந்த ரெண்டு விதத்துலயும் அதனால்தான் அவங்க ரொம்ப இம்யூனாவும் ஸ்மார்ட்டாவும் மாறிட்டாங்களா கரெக்ட் அண்ட் இது 50-50 சொல்லுவேன் ஏன்னா இப்போ ரோட்ல நாய் அக்ரெசிவா இருக்கிறதுக்கும் நீங்க சொல்றதுதான் காரணம் எவனோ தான் போவான் அவனுக்கு நாய் பயமா இருக்கும் இப்போ ப்ரோ நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ வண்டி எல்லாம் எவ்வளவு வந்துருச்சு எக்ஸாஸ்ட்லாம் கண்டபடி மாத்திரானுங்க ஒரு நாய் தூங்கிட்டு இருக்கு நீங்கள் புல்லட்டில் புட்டு புட்டு புட்டுன்னு பக்கத்தில் போகிறீங்க அதுக்கு பயமாக இருக்குமா இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு த்ரெட்டு
ஸோ துரத்துது. இவன் என்ன பண்ணுறான், உதைக்கிறான், கல்லெடுத்து அடிக்கிறான். ஸோ அதுக்கு என்ன ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, எனக்கு இந்த வண்டி வந்தாக்கா இந்த மாதிரி என்ன சவுண்டு வந்ததுனால எனக்கு இது த்ரெட்டு. பேஷன் ப்ரோவா போ, புடியானே, ஆமா டியோவா போ, ஆ புல்லட் அவனை புடுறான் கரெக்ட். ஸோ அது அதுக்கு அது ரொம்ப சிம்பிள் ப்ரோ, அது அதோட அது பைனரி தான் கொஞ்சம் தே வெரி காம்ப்ளிகேட்டட். பட் அவங்களுக்கு ட்ரிகர் ரொம்ப பைனரியாக ஆரம்பிக்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸின்றீங்க. இதை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த அதை அவங்க மேண்டில் ஒரு பேட்டர்னாக வச்சுன்னு அவ்வளோதான் போய் அட்டாக், அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அந்த பிஹேவியரை மாற்றுறதுக்கு, ஏன் நிறையா நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, யாராவது டாக் அபேண்டன் பண்ணியிருப்பாங்க, வேறு யாரோ வந்து அதை கூட்டிகிட்டு போய் அக்ரெசிவாக இருக்கும் ஃபஸ்ட்டு, எப்படியோ வண்டியில் ஏற்றிலாம் கூப்பிட்டு போவாங்க வீடியோஸ்லாம். எக்ஸாக்ட்லி, ஆமாம். அதுக்கப்புறமா அவங்க மாற்றுவாங்க அதோட பிஹேவியரை, அதுவும் பண்ணலாம். பட் ஏன் இன்ஃபேக்ட் ஜெல்டாவே செம்ம அக்ரெசிவாக இருந்தால் வரும்போது, ஐ டுக் த டைம் ஜெல்டா கொக்கோ கொக்கோ இந்த கோல்டன் ரிட்ரீவர், அவனும் லேஸ் பட்டவன் கிடையாது. ஃபார் கோல்டன் ரிட்ரீவர் இஸ் வெரி வெரி பிரேவ். ஸோ ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க ஃபஸ்ட்டு. இன்றைக்கி வந்து நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ரீல் கூட போட்டிருந்தா, லக்ஷ்மி போட்டிருந்தா, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேலே ஒத்தரப்படுத்திட்டு இருப்பாங்க. இட் டென்ட் ஹேப்பன் ஓவர் நைட். நான் அதுக்கு எவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் போட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். பட் அதை நான் சொல்லி காட்ட முடியாது, ஏன்னா அது என் கடமை. பண்ணி தான், ஆமாம். என் பையனை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, பேசிட்டே. ஆமாம், எக்ஸாக்ட்லி. இது உங்கள் கடமை, அவ்வளோதான். இது உங்கள் கடமை, திஸ் இஸ் நாட் மை ஜாப் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நாய் வாங்கக்கூடாது, அவ்வளோதான். சரி ப்ரோ, இப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கள, இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ யோசிச்சு அந்த மாதிரி பண்ணுறீங்க, எல்லாருமே அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஓகே, பட் எல்லாருமே இப்படி யோசிச்சு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு தனி வீட்டில் இருக்கீங்க ப்ரோ, இப்போ நிறைய இப்போ நான் உட்பட இல்லை பெரும்பான்மையான மக்கள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்திருக்காங்க, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. பெரும்பான்மையான கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸ் எல்லாம் வந்து அலவுட் தான், பட் அதுலேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு ரூல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க எல்லாருமே வந்து ஒரு பெட்டி பெட்டி பெட்டியாக மேலே வாழ்கிறாங்க, சரியா? அதில் போயிட்டு நான் வந்து இதில் ராட் வீலர் வச்சுருப்பேன், ஆனால் இவ்வளோ இப்படி ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா, இல்லை இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு டக் நீங்கள் சொல்லியிருக்க ஆலபையை அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, இல்லை கொடூரமாக ஒரு நாள் ஃபுல்லாக குழச்சிட்டே இருக்க அந்த இந்தியன் ஸ்பிட்சா அதோட குரல் மாதிரி ஒரு குரல் நான் கேட்டது அதை வச்சுருக்காங்க அப்படின்னா, இல்லை எல்லார் மேலேயும் ஏறி நக்கும் தருமா, க்ளவுன் டாக்ஸ் மாதிரி பண்ணும் குழந்தைங்க, அது எல்லார் மேலேயுமே ஏறும், பெரியவங்களை பார்த்தாலும் ஏறும், அது வந்து கடிக்க வராது, அதுக்கு எல்லார் மேலேயும் ஏறணும். புரியுது. அப்படிலாம் இருக்கிறப்போ அது ஒரு யாருக்கெல்லாம் டாக் பிடிக்காதோ இல்லை புரியாதோ, நான் உண்டு என் வேலை உண்டு எனக்கு பெட்ஸ்லாம் வந்து வைக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு அது ரொம்ப கடுப்பாக தானே ப்ரோ. கண்டிப்பாக. அதை பற்றி நீங்கள் தான் நினைக்கிறீங்க. ஸோ இங்கே தான் ப்ரோ ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் வருது. ஓகே, இதை வந்து நீங்கள் எங்கே செலுத்துவீங்கன்னு தெரியாது, நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இது இன்டர்வியூ கிடையாது, பாட்காஸ்ட்டுங்கிறதுனால வி ஆர் அப்படியே நம்ம செம்ம நான்லீனியராக பேசலாம் ப்ரோ. ஆமாம், இங்கே அங்கே இங்கே அங்கேன்னு போகிறோம். ஸோ நான் பேசுகிற 10 பாயிண்ட் வந்து ஒரு சதறி கிடக்கும், அதை எங்கெங்கே சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கோங்க. தென் ஐ எம் நாட் பீங் எ குட் மாடரேட்டர் போல. இல்லை இல்லை இல்லை, தட்ஸ் வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் பாட்காஸ்ட் ப்ரோ. நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணல, ஸ்கிரிப்ட் எழுதலை, அப்படியே நம்ம பேசுகிறதுனால தான் ரேண்டமாக வருது. பட் எனிவேஸ் இங்கே தான் ப்ரோ, நான் முன்னாடியே டச் பண்ண ட்ரைனிங் இங்கே தான் ப்ரோ வருது. ரெண்டு ட்ரைனிங், ஃபிசிக்கல் மென்டல் சொன்னேன்ல, இப்போ வந்து ட்ரைனிங்னாலே அது ஃபஸ்ட்டு மென்டல் ப்ரோ, மென்டல் ஸ்டிமுலேஷன். பிகாஸ் என் கையில் இவ்வளோ சிக்கன் இருக்குது, சும்மா ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், என் கையில் இவ்வளோ சிக்கன் இருக்குது, அந்த நாய்க்கு வந்து நான் என்ன பண்ணால் அந்த சிக்கன் எனக்கு கிடைக்கும், அப்படி தான் பிகினிங்காக, தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்ட்ஸ். ஸோ நான் சிட்டுன்னு சொல்கிறேன், அது புரியாமல் நிற்கும், நான் திருப்பி சிட்டுன்னு சொல்கிறேன், புரியாமல் நிற்கும், நான் லைட்டாக ஜெஸ்டரோட, ஸோ நான் கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு விரலால் அதோட பட்டை வந்து லைட்டாக அழுத்துவேன், ஸோ அதுக்கு தெரியும் உட்காருன்ட்டு, சிட்டுன்னு நான் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்டை கொடுக்குறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் எம்ஃபசைசிங் சிட்னா என்ன, ஸோ அது புரிஞ்சுக்கும். அடுத்த வாட்டி நான் சிட்னா உட்காரோம். இன்ஃபேக்ட் நான் இன்னொன்று சொல்கிறேன், ஹேண்ட் ஜெஸ்டர்ஸும் இருக்குது, நான் இப்படி பண்ணால் கூட உட்காரோம். ஸோ இது வந்து மென்டல், பிகாஸ் இட்ஸ் திங்கிங். நான் ஓகே, எனக்கு ஓ இவன் இவனா 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 இவன் பேச்சை கேட்டால் எனக்கு கிடைக்கும் ரிவார்டு. ஆமாம். ஸோ அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னு அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும், இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். ஆமாம், தேர் இஸ் அனதர் பாயிண்ட் வேர் இதே கடைசி வரைக்கும் நடக்காது. நான் நீ சொல்கிறப்ப சொல்கிறத கேட்கும்போதெல்லாம் நான் சிக்கன் தரமாட்டேன், ஒரு நாள் நான் கொடுக்காமையும் நான் சொல்கிறத கேட்கணும். ஸோ இட் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு வயசு, ஒரு சர்டன் இயர், ஒரு சர்டன் ஏஜ் ஆகும்போது ஓகே. இன்னொன்று ப்ரோ, இதில் இன்னொரு பாயிண்ட்டும் வரும். நீங்கள் வந்து நான் குழந்தையாக பார்ப்பேன் ஓகே, பட் என்றைக்கு உங்கள் நாயை குழந்தையாக பார்க்கணும், என்றைக்கு வந்து ஒரு அனிமலாக பார்க்கணும்னு உங்களுக்கு தான் தெரியணும். தேர் அனிமல்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே, தேர் நாட் பேபிஸ், தேர் நாட் டாட்லர்ஸ். இது இது வந்து ஒரு சென்சிபிளான பாயிண்டா. ஆமாம். ஸோ நான் சொல்கிறேன்ல, ஜைரா தான் பேக் லீடர்னு, நான் இருக்கும்போது நான் தான் பேக் லீடர். ஜெல்டா வந்து அவளோட அக்ரெஷனை யார்கிட்ட வேணால் காட்டுவா, என்கிட்ட காட்ட மாட்டான். பிகாஸ் ஐ ஹவ் மேட் இட் அ பாயிண்ட், சி நான் அப்யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரல, யூ ஹாவ் டு ஷோ தம் யுவர் ஸ்ட்ரென்த். நான் தான் பேக் லீடர், யூ லிசன் டு மீ.
ஸோ யூ ஹாவ் டு ரீஎன்ஃபோர்ஸ் தேட் இன் வாட் எவர் வே யூ கேன். அண்ட் நான் நிறைய பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணுவேன். நானும் வந்து அப்படியே ஐ மீன் எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல, இட்ஸ் அ ப்ராசஸ், லேர்னிங். ஆமாம், குழந்தைங்க மாதிரியே தான். ஏன்னா நம்ம அப்பா அம்மா நம்ம நிறைய நம்ம வளர்க்குறதுல நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பர்ஃபெக்டான அப்பா அம்மாவாக இருக்க போகிறோம், நம்ம புது செட் ஆஃப் தப்பு பண்ணுவோம். ஃப்ரெஷர்ஸ் கிட்ட போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குற மாதிரி. எக்ஸாக்ட்லி, அப்பாவானா தான் அப்பா ஆக முடியுமா? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. நம்ம வி டோன்ட் ஃபேஸ் த சேம் இஷ்யூஸ். ஸோ யோர் டாக் இஸ் யோர் டாக். ப்ரைமரி திங் இஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட்ஸ் சேயிங். ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுது அப்படின்னா அது ஏன் பண்ணுது, வாட் இஸ் இட் ட்ரைங் டு டெல் யூ. நவ் ஃபிசிக்கல் ஸ்டிமுலேஷன், நிறையா ஓட விடணும். ஃப்ளாட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பெரிய நாய் வாங்குறீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு டேக் இட் ஃபார் அ வாக் அட்லீஸ்ட் 2 kilometers a day. அது ஒரு வாட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டு வாட்டியாக இருந்தாலும் சரி, ரெண்டு வாட்டி 2 kilometers a day, இல்லை 2 kilometers per walk. அப்போனா 4 kilometers நடக்கணும். ஆமாம், இப்போ இந்த ஆலபாய், டாபமன், ராட்வைலர், ஸ்கேண்டல், ஆமாம், இவங்க எல்லாமே வந்து தே மேட் ஃபார் ஒர்க்கிங் ப்ரோ. இப்போ எப்படி தெரியுமா, நம்ம வந்து ஒருத்தன் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான் டெய்லி, வருஷா இல்லை, அதாவது அவன் வம்சத்துலேயே எல்லாரும் பாடி பில்டர்ஸாக இருந்திருக்காங்க, அவனை கூட்டிகிட்டு வந்து உட்காந்து வச்சு நம்ம தயிர் சாதம் போடுறோம். தட்ஸ் அனதர் திங். டாக்ஸ் டயட்டும் நம்ம பேசணும், தட்ஸ் அனதர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். பட் அவனை வந்து நீ ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, இத்தோட உன் வம்சத்தோட உன்னோட உன் வம்சத்தில் பாடி பில்டிங் முடியுது, நீ இனிமேல் ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்க போகிற. சும்மா ஒரு பேஜுக்கு சொல்கிறேன், ஏன்னா அதை பண்ணுறோம் டாக்ஸ்க்கு, ஒரு ஒரு அதோட வேலையை பார்க்க விடாமல் நம்ம ஃப்ளாட்டில் வச்சுக்கிறோம். அது ஃப்ளாட்டில் என்ன வேலை பண்ணுது சொல்லுங்கள்? அதான் அந்த பறவை கூட்டு வந்து கட் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. கரெக்ட். இப்போ நான் வந்து ஃப்ளாட்டில் தான் இருந்தேன், பட் ஐ யூஸ் டு டேக் தம் ஒன் வாக் ட்வைஸ் அ டே. ஐ மேட் ஷோர் தேவர் டயர்ட், தே நீட் நியூ ஸ்மெல், தே நீட் சம் கைண்ட் ஆஃப். அதனால கண்ட இடத்தெல்லாம் போய் மோந்து படுத்துகிட்டே இருக்கும்ல வாக்கிங்கில் ப்ரோ. வாக்கிங் அது அனதர் ட்ரைனிங் ப்ரோ. லீஷ் ட்ரைனிங் இஸ் அனதர் ட்ரைனிங். பட் இனிஷியலி ஐ வில் லெட் தம் லூஸ். நான் ஒரு புது ஸ்ட்ரீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ லெட் தம் லூஸ். அது கைட்டி விட்ட மாட்டேன், கைட்டி விட்ட மாட்டேன், கயிறை கொஞ்சம் லூஸ். ஆமாம் ஆமாம், ஐ லெட் தம் ஸ்மெல். உனக்கு புது ஸ்மெல் சென்ட்லாம் வருதா, நீ பிக்அப் பண்ணிக்கோ. அதுவே ஒரு ஸ்டிமுலேஷன், அது யோசிக்கும், அண்ட் இட் வில் ரிமெம்பர். நெக்ஸ்ட் டைம் யூ கோ இட் வில் ரிமெம்பர். அண்ட் நீங்கள் இன்னொன்று பாருங்கள், ஏன்னா ஆக்சுவலாக ஜைரா ஜூஸ்ன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க, ஜூஸ் நாங்கள் லாஸ்ட் இயர் இறந்துட்டோம். பட் அவங்கள நான் கூட்டு போனேன்னா பக்கத்தில் என்ன நாய் வேணால் வரலாம் ப்ரோ, கடிக்கிறதுக்கு கொலைக்கிறதுக்குன்னு வரும். இவங்க வந்து கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி போவாங்க, இருக்காது. பட் அவங்க வந்து நான் இப்போ வாக் போகிறேன், நான் பாட்டுக்கு போகிறேன், அவ்வளோதான். ஏன்னா நிறையா வாட்டி அந்த மாதிரி சுச்சுவேஷனை பார்த்து பழகி அதுக்கு தெரியும் இதுதான். ஆமாம், அண்ட் நான் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணோம், அந்த நாய் கொலைக்கும், உன்னை வந்து கடிக்காது. நீங்கள் வந்தது அந்த நாய்கிட்டேருந்து பயப்படுறதுக்கோ திருப்பி பதில் சொல்கிறதுக்கோ இல்லை, வாக்கிங்க்கு நீ வானு, நான் லைட்டாக லீஷை லிஃப்ட் பண்ணுவேன், ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்பாங்க. பட் இப்போ கொக்கோவுக்கும் ஜெல்டாக்கும் அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறது கஷ்டம், பிகாஸ் தே பப்பீஸ். ஸோ அதுக்கு நான் வந்து தயாராக இருக்கணும் அதை பண்ணுறதுக்கு. இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், பட் ஸ்டில் நான் யோசிச்சுட்டே இருக்கேன், சரி இந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம்ன்ட்டு. பட் நான் அதை பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கணும். அதை பண்ணுற வரைக்கும் நான் வாக்கிங் கூட்டின்னு போகக்கூடாது. இன்னொன்று, இந்த ராட்வைலர் மாதிரி கேங்கல் மாதிரிலாம் நாய் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ரெண்டு ராட்வைலர் ஒரு வீட்டில், ஏன்னு கேட்குறேன், அதுக்கு எனக்கு திருப்பி எனக்கு உரிமை இல்லை, ஏன் நான் கேட்குறேன், புரியுது இல்லை இல்லை, கேட்டு தான் ஆகணும். இப்போது ப்ரோ என் வீட்டில் 10 நாய் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு பாதிப்பு வராத வரைக்கும் நீங்கள் கேட்க முடியாது, ஏன்னா அது ஏன் உரிமை. இப்போ பாதிப்பு வந்துருச்சு இல்லை, கேட்டு தான் ஆகணும். அவங்க நான் சரியாக தெரில ப்ரோ, இந்த நியூஸ் எனக்கு சரியாக தெரில, பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க ஆஃப் லீஷ் இருந்தாங்கல்ல. ஆமாம் ப்ரோ, லீஸ்டாலாம் இல்லை, அவங்க வந்து சும்மா சுற்றிட்டு இருந்தா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு தப்பு, நான் அடித்து சொல்லுவேன் என் நாய் வந்து எதுவுமே பண்ணாதுன்னு ஆஃப் லீஷ், ஆனாலும் நான் விடமாட்டேன். என் நாயும் யாரையும் எதுவும் பண்ணக்கூடாது, மற்றவங்களும் என் நாயை ஹார்ம் பண்ணக்கூடாது. அது ஒரு பார்க்கு, சரியா, பப்ளிக் பார்க்கு, டாக் பார்க், நம்ம நடந்தது. ஓகே, அந்த பார்க்கை பார்த்துட்டு அங்கேயே இருப்பாங்க தெரியுமா அந்த ஃபேமிலி, அவங்க வீடு அங்கே தான் இருக்கும். ஓகே, அப்போ வந்து இது நான் கரெக்டாக சொல்லிடுறேன், அவர் அப்படியே விட்டுருந்தாரா இல்லை அவரோட கையிலேருந்து பிச்சுட்டு போச்சா எனக்கு தெரியாது தெரில, ஆனால் எனக்கு தெரிஞ்சு லூஸாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைய போயிட்டு, 5 வயசு குழந்தைய போய் ரெண்டுமே மால் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவர் போய் அந்த ரெஸ்பான்ஸ் எஃபர்ட் எடுத்து அதை ஸ்டாப் கூட பண்ண ட்ரை பண்ணலையாம். அது வேணுன்ட்டே பண்ணலாரு அப்படிலாம் சொல்ல, நான் ஒருவேளை அவரே பயந்துட்டாரா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு தெரியல ப்ரோ. கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். எனக்கு அந்த மாதிரி நாளைக்கு நிலைமை வரலாம். இப்போ வந்து இல்லை, ரொம்ப சேடான விஷயம் ப்ரோ நடந்தது. அந்த ஸ்கேல்பை பிச்சு எடுத்துருச்சுங்க அந்த குழந்தை, நான் அது லைஃப் ஃபுல்லாக வழி போயிடும், ட்ராமா போகுமா, நான் எல்லாம் பார்த்தாலே பயமாக தானே இருக்கும் அதுக்கு. இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு. சி, நான் குழந்தைய பெற்றவங்கிறதுனால சொல்கிறேன், ஐ வுட் வாண்ட் தட் டு ஹேப்பன் டு மீ ஆர் எனிபடி.
இதெல்லாம் நினைக்கும் போது ஐ ஃபீல் ஐ ஷுட் டேக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கூட தோணுது. நம்ம பண்ணுறது நான் நிறையா பண்ணுறேன் என் டாக்ஸ்க்கு, அப்போ கூட நம்ம பண்ணுறது பத்தலையோன்னெலாம் யோசிக்கிறேன். ஆனால் வந்து ஐ டோன் வாட் சே அபவுட் திஸ் இன்சிடென்ட். உங்களை பேடாக ஃபீல் பண்ணிக்கிறதுக்காக சொல்ல சும் இல்லை, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதனால் மட்டும் நான் அதை பேசணும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் சரியா, நகர் டேஷ் நகர் அப்படின்னு வச்சுக்கோங்க, திருவான்மையூரில் ஒரு டேஷ் நகரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, அங்கே அங்கே என்னென்னா ஒரு அசோசியேஷன் இருக்குது. அங்கே வந்து இங்கே இங்கே நான் வந்து ஒரு ஒரு குட்டி பப்பி வந்து ஒரு அப்பாவும் பொண்ணை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஐயோ அழகாக எடுத்துகிட்டு போதே அந்த பொண்ணுன்னு பார்த்தேன், என் கண்ணு மட்டும் அப்படியே ஓரம் போய் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க ப்ரோ. அது வந்து அப்படி அப்படி இப்படி இப்படி வந்துச்சு. சரி, அதை வந்து இன்னொரு நாய் நீங்கள் இப்போ ஃபீட் பண்ணது அவனை ஃபீட் பண்ணுறது அவன் தான் அதை இன்னொரு நாய் தத்து எடுத்துக்கிச்சு அவங்க வந்து. ஸோ அடுத்த நாள் எல்லாருக்கும் காலம் இப்போ இன்னொரு நாயின்னு சொன்னது ஒரு ஹியூமனியா இல்லை இன்னொரு நாயே தானா? இல்ல இல்ல, அவன் பேர் பில்லு. பில்லு வந்து ஒத்தக்கண்ண, அவன் இங்க ஏற்கனவே இருந்த ஒரு அனாத நாய். ஐ மீன் லைக் அனாத நாய்னா யாரோ அவன் அபேண்டன் பண்ணிட்டாங்க. அவன் வந்து இந்த குட்டி நாயை உடனே தத்து எடுத்துக்கிட்டான் ப்ரோ. அவங்க ரெண்டு பேரும் இப்ப வந்து அந்த செக்யூரிட்டிஸ், இந்திக்காரங்க செக்யூரிட்டி இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற இடத்துல தங்கிக்கிறாங்க. இது வந்து அடுத்த நாளே அவங்க ரெண்டு பேருக்கு காலர் போட்டேன். இதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த ராட்வீலர் இன்சிடென்ட் நடக்குது. ஸோ என் கூட சேர்ந்து இன்னொரு கேர்ள் அந்த சிஸ்டர் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த அசோசியேஷன் குரூப்ல இருக்காங்க போல. நீ வந்து இந்த மீடியாலாம் இருக்கல இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் காமிச்சாங்க. அதில் வந்து போட்டு நம்ம டாஷ் நகர் அசோசியேஷன்ல டாஷ் நகர்ல நிறைய டாக்ஸ் எல்லாம் வந்து வந்துருச்சு. இந்த டாஷ் நகரை வந்து டாக் ஃப்ரீ நெய்பர்ஹுட்டா மாத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. அவங்க மேலாம் செம கடுப்பாகவும் வந்தது. சரியா இல்லை ப்ரோ அப்படின்ட்டு இல்லை. சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க அதுல இருக்கிற பாசிட்டிவும் பாருங்க நெகட்டிவும் பாருங்க. நான் வந்து டாக்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ண சொல்றேன், நீ பண்ணிட்டியாடா அப்படின்னு எனக்கு கேளுங்க. ஓகேவா? எனக்கு பண்ணணும்னு ஆசை தான். இனிமே வந்து நான் ஒரு மோட்டோ வச்சிருக்கேன் என்னன்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம பப்பீஸாக வாங்கிட்டுருக்கூடாது. எல்டர்லி டாக்ஸ் யாரும் அபேண்டன் பண்ணுறாங்களோ அவங்கள எடுக்கணுன்ட்டு தான் எனக்கு ஆசையாக இருக்குது. கடைசி காலத்தில் இருக்கிற ஆமாம் ஒரு 6 and above. ஏன்னா ஒரு பப்பி எடுக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பான். ஏன்னா அவ்வளோதான் அப்படின்னு அது போகும். ஆனால் எல்டர்லி டாக்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனை வரும், ஏன்னா இப்போது பப்பியை வளர்க்குறவனே வந்து அந்த நாய்க்கு நான் ஹியூமன்ஸ் மாதிரி தான். இப்போ என் பாட்டி இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு என்னென்னமோ பிரச்சனை வரலாம். என் நான் இருக்கேன், எங்கள் அப்பா யாருக்கு வேணால் வரலாம். நம்ம ஃபேமிலியில் நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்தால் நம்ம பார்த்துக்குறோம்ல, அதே மாதிரி தானே நாயும். இப்போ என்ன 8 வயசு ஆகிடுச்சு, அது கேன்சர் வந்துச்சுன்னா ரோட்டில் விட்டு போயிட முடியுமா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஐ மீன் நான் பெரிய யோகியன்னு சொல்ல வரல, பட் ஐ எம் ட்ரைங் டு டூ மை பெஸ்ட். இல்லைங்க, நானும் மற்றவங்கள ஆன்டகனைஸ் பண்ணல, பட் நான் என்ன சொல்கிறேன், இப்போ என்ன பண்ணுறாங்க, இதுங்க பாட்டு அப்படியே இருக்குதுங்க. இங்கே பண்ண ஒரே பிரச்சனை என்ன தருமா பண்ணும், யாரெல்லாம் வந்தால் குழச்சிக்கிட்டே இருக்கும், சில நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் குலைக்கும். யாரையுமே போகிறவங்க வரவங்களாம் துரத்ததுலாம் இல்லை, யாராவது அதுங்க வியாடாக ஃபீல் பண்ணிச்சுன்னா அவங்கள மட்டும் துரத்தும். புரியுது, அந்த மாதிரிலாம் மட்டும் இருக்குது. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை காரணமாக வச்சு நம்ம வந்து ஒரு 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 கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. தலைவா, நம்ம விவேக் சின்ன கலைவாணர் விவேக் சொல்லிட்டு போனதுதான், நீங்க ஒரு 2 மாசம் கொடுங்க, அவங்க மறந்து வேலை வேலையை பார்த்துருவாங்க. ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் அதை பண்றோம் அதுன்றீங்களா? அப்படி இல்லை, நான் என்ன சொல்றேன், எப்படியும் ஆமா, இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஏய் நம்ம இதை பத்தி ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு வாங்க. 2 மாசத்துல அவங்களுக்கு வேற பிரச்சனை வந்துடும். ஓகே, அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க, ஏன் குழந்தை அவங்க மறந்து போயிடுவாங்க வேற வேலையை பார்த்துட்டு. இவங்கெல்லாம் குழந்தை பேரம் பேத்தி பெற்றுட்டு இருக்கவங்க மோஸ்ட்டா, அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்களா வேற ஏதாவது வரும். ஸோ வேற வேலை இல்லாம இதை பண்றாங்கன்றீங்க இல்ல. பட் பாயிண்ட் இஸ், ஒன்று, இந்த டாக்ஸை ரீஹபிலிட்டேட் பண்ணி நியூ ஹோம்ஸ் கண்டுபிடிக்கணும். எனக்கு அதை பண்ணணும்னு ஆசை. நான் வந்து யூஎஸில் வந்து யூஎஸில் அங்கே வாழும்போது நான் டாக் ஷெல்டரில் வாலண்டியர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே அபேண்டன் டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, இந்த அளவுக்கு இருக்காது. ஸ்ட்ரீட் டாக்ஸ், ஸ்ட்ரே டாக்ஸ்னே கிடையாது அங்கே. கேட் தான் இருக்கும், இல்லை கேட் கூட இருக்காது. கேட் கேட் கூட யார் வீட்டுக்காவது போயிட்டு அவங்க வீட்டில் தான் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தே லெட் தெம் லூஸ். உங்களுக்கு தெரியும்ல, கேட் போகும் வரும், பட் தே நோ தேர் ஹவுசஸ். ஸ்ட்ரே டாக்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. பட் ஸ்ட்ரே டாக்ஸ்னு வந்தாக்கா யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படியோ டாக் எங்கேயோ தப்பிச்சு வந்துச்சு ஸ்ட்ரேயாக இருக்குது அப்படின்னா, அதை கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டி ட்ரெயின் பண்ணி, ஹவு ட்ரெயினபிள் இஸ் இட், ஹவு ஒபீடியன்ட் இஸ் இட், என்ன கமாண்ட்ஸ் தெரியுது. ஏன்னா அதுவும் கஷ்டம், ஏன்னா அதோட பேர் என்னன்னு தெரியாது யாருக்கும். மேபி ஒரு டாமிங்கிற ஒரு பேரில் வளர்ந்துருக்கும், இப்போ அவங்க பேரை மாற்றிடுவாங்க, ஏன்னா தெரியாது. அதை நியூட்ரல் பண்ணி, கீவேர்ட் பீங் நியூட்ரல் பண்ணி, ரீஹபிலிட்டேட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு இதில் பண்ணிடணும். ஆமாம், கரெக்ட். அது தடை இல்லை, அந்த இதை கட் பண்ணி விட்ருணும். கரெக்ட், நியூட்டர் ஆர் ஸ்பேட். அண்ட் அதை ஒரு ஒரு எக்ஸிபிட்டில் வச்சுருப்பாங்க. அண்ட் தேல் ஹாவ் அ ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் சேயிங், அவங்களும் ஒரு பேர் கொடுத்துருவாங்க. இப்போ டாமி பேர் ஜிம்மி அப்படின்னு மாற்றி, ஹீஸ் அ வெரி க்யூட் லேப், ஹீஸ் அப்ராக்சிமேட்லி 3 இயர்ஸ் ஓல்டு, ஹீஸ் லுக்கிங் ஃபார் அ நியூ ஹோம் அப்படின்னு அட்ராக்டிவாக போட்டு, தேல் ஹாவ் அ ஷெல்டர், நீங்கள் போய் மீட் பண்ணலாம். நீங்கள் லைக் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ த ஷெல்டர், உங்களுக்கு எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஒரு தனி மீட்டிங் ஏரியா இருக்கும்.
அங்கே உங்களை கூட்டு போவாங்க, தே லெட் த டாக் லூஸ், நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போகலாம். அடாப்ஷன் ஃபீஸ் நெக்லிஜபிள், உங்களுக்கு $10 to $50 வரும். ஜைரா இருக்கா, வி அடாப்டட் ஹர், அப்படிதான் $10. ஆமாம், பட் ஷீ இஸ் த பெஸ்ட் திங் தட் ஹேப்பன் டு மீ. அண்ட் அந்த மாதிரி வரதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஆல்ரெடி ஒபீடியண்ட்டாக இருக்கிற நான் எல்லாம் ரொம்ப ரேர். பப்பிலேருந்து வளர்த்தா உங்களுக்கு தெரியும் வேலை பேசிட்டு இருக்கும் போது தான் நான் பேரலாக என்ன தெரியுமா, நிறைய பேரோட தாட்டாக இருக்கும், ஏங்க நீங்கள் யூஎஸ் கதையை பேசுகிறீங்க, இந்தியாவில் மனுஷனுக்கே வாழ்கிறதுக்கு காசும் இல்லை இடமும் இல்லை, இங்கே என்ன எல்லா ஸ்ட்ரீட் பப்பி இல்லை ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு ரீஹாபிலிட்டேட் பண்ணி அதை அடாப்ட் வேறு யாராவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் எத்தனை நாய் இருக்குது பார்க்குறீங்களா ஸ்ட்ரீட்ஸில் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லை நம்ம. கரெக்டு ப்ரோ, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நான் வந்து வீட்டில் நாலு நாய் ஆறு நாய் ஒருவர் வச்சுருக்கேன், எனக்கு இந்த யோசனைலாம் வரலையா? நான் இந்த நாலு நாய் வளர்க்குறதுக்கு யாரையோ படிக்க வச்சுட்டு போயிடலாமேன்னு எனக்கு தோணாதா? நான் அதெல்லாம் யோசிச்சிட்டேன். என்னன்னா இல்லை இல்லை, நீங்கள் ஃபிலோசஃபிக்குள்ளே தான் போனதுக்கு. நான் யோசிச்சிட்டேன், நான் உட்காந்து யோசிப்பேன் ப்ரோ. சரி ஓகே, இப்போ வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது, 4 crore rupees 5 crore rupees வாட் எவர், அதுக்கு எத்தனை பேரை படிக்க வைக்கலாம்? எதுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்? வாழ்க்கை மெட்டீரியலிஸ்டிக் தான், அவன் அவனுக்கு என்ன வேணுமோ அதான் வேணும். இது பாருங்க அவ்வளோதான் ப்ரோ, ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நான் வந்து ஒரு டாக் ஷெல்டர் வச்சு நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்க, எல்லா நாய்க்கும் நான் நல்லது பண்ணுறேன். ரோட்டில் வந்து நிறைய நாய் நாள் ஆக்சிடென்ட் ஆகுது, ஹைவேலலாம் நாய் குறுக்க போய் எத்தனை பேர் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தானே எத்தனை பேர் விட்டுருக்கான். நான் எல்லா நாயும் கூப்பிட்டு போய் வச்சு வளர்க்குறேன். நான் ஐ எம் ஆல்சோ சால்விங் அ ப்ராப்ளம் இந்த சொசைட்டி. எனக்கு நாய் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு மனுஷங்களை விட நாய் தான் பிடிக்கும். நான் இது ஓப்பன் டாக் இதுதான் அப்படின்ற மாதிரி, திஸ் இஸ் த ரியாலிட்டி. எனக்கு வந்து இப்போ மனுஷங்களை விட நாய் தான் பிடிக்கும். நான் ஏன் எனக்கு புரியுது. ஆமாம், ஸோ நான் வந்து நாய்க்கு தான் நல்லது பண்ணுவேன். உங்களுக்கு இப்போ மனுஷங்க பிடிக்கும்னா நீங்கள் மனுஷங்களுக்கு நல்லது பண்ணுங்கள். நாம் நல்லது பண்ணாமையே இல்லை. இன்னொன்று, நம்ம பண்ணுறதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ண போகிறதில்ல. நம்ம நம்மளால் நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ பண்ணுறோம், டெய்லி லைஃப்பில் பண்ணிட்டு போகிறோம். த காஸ் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹாவ் தேர் ரீசன் ஆஸ் டு ஒய் தே வாண்ட் அ சப்போர்ட் அ காஸ். சி, நான் இன்னொன்று சொல்கிறேன் ப்ரோ. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், என் பாட்டி வந்து ஒரு கேன்சர் சர்வைவர், சரியா? ஒரு வேளை என் பாட்டி கேன்சரில் போயிருந்தால் நான் அந்த கேன்சருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஏன் இந்த கேன்சர் இல்லையா, ஏன் ஃபேமின் இல்லையா, ஏன் பாவர்ட்டி இல்லையா, இருக்குது எல்லா பிரச்சனையும். நான் என்ன காஸ்ட் பிரச்சனை அவனோட தேவை அப்படின்றீங்க. நான் இந்த காஸ்ட்டில் பிலீவ் பண்ணுறேன், இது என் வீட்டில் யாருக்கோ நடந்தது, அது என்னை எவ்வளோ பாதிச்சுது, இது யாருக்கும் நடக்கூடாதுன்னு நான் கொடுக்குறேன். இப்போ நிறையா வியாதி இருக்குது, அதுக்கு வந்து மருந்தே இல்லை. தே டூ அ லாட் ஆஃப் ரிசர்ச் டு ஃபைண்ட் க்யூர் ஃபார் கேன்சர், க்யூர் ஃபார் லுக்கீமியா, வாட் எவர் என்னென்ன இருக்கோ, அதுக்கு ஃபண்டிங் போகுது. இப்போ என் வீட்டில் யாருக்கோ இது நடந்ததுன்னா நான் அதுக்கு தான் ஃபண்டிங்க்கு கொடுப்பேன். ஏன்னா இது எனக்கு பர்சனலாக நடந்து என்னை பாதித்த விஷயம். ஓ, இந்த மாதிரி, ஆமாம் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் இது க்யூரே பண்ண முடியாது, இதுக்கு ரிசர்ச் போயிட்டுருக்கு, நான் அந்த ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் பண்ணுறேன். சரி, ஏன் இந்த இந்த டிசீஸ் இல்லையா, எனக்கு தெரியாதுப்பா, நீ பண்ணுப்பா. சரி, பாயிண்ட் டேக்கன். சரி, நான் இப்போது நம்ம ரெண்டு பேர் வந்து நம்ம சொல்கிறது தான் கரெக்ட், அப்படி இல்லை நம்ம அதை நம்மளோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி வச்சுக்கலாமா? எனக்கு ரொம்ப நாளாக ஒண்டர் ஆகிட்டுருக்கு, நீங்களும் யோசிச்சிருப்பீங்க சரியா, அதனால் நான் கேட்குறேன். இட் மைட் நாட் பி கரெக்ட், இல்லை நான் யோசிக்கிறது கூட கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். இப்போ இவ்வளோ டாக்ஸ் இருக்குங்க, ஸ்ட்ரீட் டாக் ப்ராப்ளம், ஸ்ட்ரே டாக் ப்ராப்ளம் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா காட்டிலையும் இருக்குது, நாட்டுக்குள்ளே ஸ்ட்ரீட்ஸில் இருக்குது. இவங்க எல்லாரையும் என்ன பண்ணலாம், இவங்களை எப்படி வந்து ஒழுங்குபடுத்தலாம், இல்லை ஸ்ட்ரீட்டில் அவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லை இவங்களை எப்படி குறைக்கலாம், இல்லை அந்த ரூல்ஸை வந்து நம்ம கையில் எடுத்துக்கூடாதா? நீ ஹியூமன்றனால நீ ரொம்ப சுப்பீரியராக ஃபீல் பண்ணி நீ வந்து அது மேலே அது இயற்கை அப்படியே போட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுருணுமா? இல்லை நம்ம தான், நம்மளால தான் டாக்ஸ்லாம் இருக்குது, இந்த டாக்ஸ்லாம் ஸ்ட்ரீட்டில் இருக்குன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம தான் அது காரணம். இவ்வளோ டாக்ஸ் நிறைய ஆயிடுச்சுட்டாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு நம்ம இருக்கிறது ஓரளவுக்கு ஸ்பேஷியஸ் ஏரியா சரியா, இந்த ஸ்ட்ரீட்லாம் சொல்கிறோம். சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஞ்சஸ்டடான, நார்த் சென்னையில் நான் ஸ்லாம்ஸ்ன்னு மட்டும் சொல்ல, நல்ல பணம் படைத்தவர்கள் வாழக்கூடிய இட நெருக்கடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கார்னர்லேயே 20 நாய்லாம் கூட இருக்கும். இது மாதிரி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக கூட எடுத்துக்கோங்க, இந்தியாவில் இருக்க ஸ்ட்ரே டாக்ஸை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம், இல்லை எப்படி அதை வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மனிதாபிமானத்தோட பண்ணணும் அப்படின்னா ஒன்று நியூட்ரல் பண்ணணும், ஸ்பே பண்ணணும். அப்படியே ஏதோ தப்பிச்சு கப்பிச்சு வந்து இன்னொரு 10 crore 20 crore போடுறது, பட் யூ கேன் கண்ட்ரோல் இல்லை, நம்பர்ஸ் குறையும்ன்றீங்க. ஆமாம், நம்பர்ஸ் குறையும், வேறு வழி இல்லை ப்ரோ. இன்னொன்று, டு டேக் தெம் ரீஹபிலிட்டேட் தெம், மேக் தெம் அடாப்டபுள் அண்ட் சென்ட் தெம் டு அ நியூ ஹோம். அதுக்கு என்ன தெரியுமா பண்ணோம், இந்த ப்ரீட்ஸ் மேலே இருக்கிற மோகம் குறையணும்.
இன்ஃபேக்ட் நான் ஒத்த காலில் நின்னேன். இந்த வாட்டி புள்ளி கூட்டா தான் நான் உங்ககிட்ட கூட கேட்டேன். ஏன்னா எனக்கு நாட்டு நாய் மிஸ்டர் பாரி கூட கூட பேசினீங்க. ஆமாம், ஹி ஆல்சோ கேவ் மீ சம் ரியலி குட் பாயிண்டர்ஸ் ஆஸ் டு வை ஐ ஷுட் ஆர் ஷுட்ன்ட் அடாப்ட் தட் டாக். பட் ஃபஸ்ட்டு இந்த ப்ரீட் அப்படிங்கிறது போகணும், பிகாஸ் தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தட் இஸ் ஜஸ்ட் அ ப்ரீட். ஜஸ்ட் லைக் இப்போ வந்து இது இஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன், பட் நம்ம ஈசிஆர்ல வந்து அலங்குக்கோட்டை டாக் ஃபார்ம்னு ஒன்று, ஆமா கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய வீடியோஸ்ல கூட வரும், கரெக்ட், நிறைய பேர் போட்டிருக்காங்க. நான் இன்ஃபேக்ட் போனேன் பிஃபோர் இட் பிகேம் வெரி ஃபேமஸ், ஏன்னா ஐ சா அ டாக் ஃபார்ம், சரி நம்ம போய் ஐ வாண்ட் டு செக் அவுட். ஆமா, போனா அவங்க வந்து வெறும் இந்தியன் ப்ரீட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இந்தியாவில் இத்தனை வகையான ப்ரீட் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஐ மீன் உங்களுக்கு நான் ஆஸ் சம்படி ஹூஸ் இன் டு டாக்ஸ் ஆல்சோ, எனக்கு தெரியாது. நாங்கள் போகும்போது ஏதோ 24 or 28 ப்ரீடோ வச்சுருந்தாங்க, ஆல் இண்டியன் ஆரிஜின். இப்போ நம்மளுக்கு ரெட்ரீவர் வேணுமா, புசு புசுன்னு நாய் வேணுமா, அதுக்கான ப்ரீடோ இந்தியன் ப்ரீடோ இருக்கு இருக்கு. ஒரு மேஸ்டிஃப் வேணுமா, இப்போ ஆலபை கேங்கல் வேணுமா, அதுக்கான ப்ரீடும் இருக்கு. இல்லை எனக்கு குட்டியாக இருக்கணும் சைஸில் அப்படின்னா அதுக்கான ப்ரீடும் இருக்கு. ஸோ இந்தியாலேயே இதெல்லாம் இருந்திருக்கு. நாட்டு நாயை ப்ரொமோட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு, இந்த ரெண்டு தவிர எதுவும் தெரியல ப்ரோ. சரி அது மட்டும் இல்லை, சரி இவங்களெல்லாம் இப்போ என்ன பண்ணலாம், இவங்களெல்லாம் இப்போ என்ன பண்ணணும், இல்லை அப்படியே விட்டுருணுமா, இல்லை எனக்கு தெரியல. என்ன ப்ரோ முதல்வன் மாதிரி நீங்கள் வந்து இப்படி கொக்கி போட்டு கேட்க, தலைவரே நான் உங்க இது பாருங்க, நான் என்கிட்டயே கேட்குறேன், நீங்கள் என்ன கேட்டால் கூட என்கிட்டே ஏதோ ஒரு வழி இருக்கும், நான் அதான் சொல்லுவேன். அது கரெக்டாக இப்போ நான் எதுவும் வந்து உங்களை கில்ட் ட்ரிப் பண்ணவோ இல்லை ஒரு கார்னர் பண்ணவோ கேட்கல, இல்லை புரியுது. நீங்கள் என்னோட டாக்ஸை பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்க, சரியா? என்ன மாதிரி வந்து எமோஷ்னலாக மட்டும் யோசிக்காமல் ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் நிறையா சொல்யூஷன்ஸ் உங்கள் மைண்டில் ஒரு ஒரு விஷயத்துக்கும் இருக்குது, சரியா? இதை வச்சு நிறையா லைஃப்பில் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்படி இருக்குது, இது ஒரு ஸ்ட்ரே டாக் ப்ராப்ளம் அப்படிங்கிற டேமே வந்துருச்சு இல்லையா தெளிவாக, ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்னு ஸ்ட்ரே டாக் ப்ராப்ளம். இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும், ஃபுல்லாக அந்த நாய் வண்டியில் பிடிச்சி எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டு நியூட்ரு பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட இந்தியாவில் வந்து சாத்தியமா, அதை ஒரே ஒரு இதிலே செஞ்சிட முடியுமா அப்படின்னு தெரியல, கஷ்டம். அந்த கேப்பில் இவங்க வந்து வேறு மாதிரி போய் கூட்டி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இல்லை அதுக்கான ஃபண்டிங் வேணும், யார் காசு போட்டு பண்ண போகிறான்? இப்போ நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோன்னா ஒரு நாய் பண்ணலாம், நான் 10 நாய் பண்ணலாம், எவ்வளோ எத்தனை நாய் பண்ண முடியும்? அதுக்கு பெரிய ஃபண்டிங் தேவை. இது ரெண்டு தான் எனக்கு தோணுது ப்ரோ. ஒன்று ரிமூவ் தெம் ஃப்ரம் தேர் என்வாயன்மெண்ட், கீப் தெம் இன் அ ஷெல்டர். பிமேட் அதான் பண்ணிட்டு இருக்காங்க, தே டூயிங் எ கிரேட் ஜாப். நாங்க போனே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்றாங்க. அண்ட் ஆமா சம்ம, ஐ மீன் ஸ்ரவன், அங்க ஸ்ரவன் அவர் பேரை நான் மென்ஷன் பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஆமா அவர் நல்லது செய்றாருன்னு சொல்லலாம்ல, கண்டிப்பா. ஆமா ஹி இஸ் டூயிங் எ கிரேட் ஜாப். அபண்டன் பண்ணதோ இல்ல வந்து ஏதோ ஆக்சிடென்ட்ல அடிபட்டதோ இல்ல வித் வாட் எவர் ஹெல்த் இஷ்யூஸ் யாரா அபியூஸ் பண்ணா அதை பார்த்தா அதுக்கு இது பண்ற கேஸ் போடுறது, இவங்க கேஸ் போடுறதை தாண்டி இந்த டாக்ஸ்க்கு இமீடியட்டா என்ன தேவையோ அதை எல்லாமே பண்றாங்க. அந்த சி அவங்க ஒருத்தங்களால எவ்வளவு பண்ண முடியும்? சரி இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம், பிமேட் மாதிரி ஒரு 10 இடம் இருக்கு, அவங்களால எவ்வளவு பண்ண முடியும்? தே ஆல் பிலீவ் இன் திஸ் காஸ். சி ஏன்னா பிமேட் கிட்ட டாக்ஸ் மட்டும் இல்ல, அவங்க ஹார்சஸ் வச்சிருக்காங்க, கோட்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு ஓனா மாதிரி ஒண்ணு இருந்துச்சு ப்ரோ, அதை எடுத்து ஆபரேஷன் பண்ணி அதை பழக்க வச்சுட்டாங்க ப்ரோ. அன்னைக்கு Shravan took the time out to show me everything. ஏனா நானும் வந்து I wanted to contribute. I still want to contribute in whatever way I can. ஸோ நான் பார்த்தேன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது இவங்களுக்கு மட்டும் இல்லை ப்ரோ, ரொம்ப சிம்பிள். ஒரு டாக்டராகிறதே கஷ்டம், ஒரு வெட்டர்னரியனாகிறது அதுவும் கஷ்டம்தான். இப்போ டாக்டர்னா அட்லீஸ்ட் மனுஷனுக்கு பண்ணுறா, அவன் குடும்பம் இருக்கு, அவன் நன்றி சொல்லுவான். நான் என்ன பண்ண போகுது, உங்களுக்கு வந்து நன்றி சொல்லுவேன். எக்ஸாக்ட்லி, அது வந்து எவ்வளோ டாக்டர் ஆச்சுன்னு கேட்டு கொடுக்க போகுது. நீங்கள் பண்ணுறீங்கன்னா யூ டூயிங் இட் ஃப்ரம் ஜஸ்ட் அவுட் ஆஃப் கைண்ட்னஸ், அவ்வளோதான். உங்களுக்கு யாரும் அவார்டு கொடுக்க போகிறதில்ல. அண்ட் ஐ வாண்ட் டு கிவ் அ ஷவுட் அவுட் டு த வெட்ஸ், தே ஹாவ் அவங்க எல்லாமே பேஷனட்டாக பண்ணுறாங்க. அகேன் திஸ் இஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன், நத்திங், பட் நான் பார்த்ததை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணி நம்ம என்ன, ஆமாம் எனக்கு வந்து இன்னும் ரெண்டு பேர் லாபம் சேர்க்க போகிறோம், ஆமாம் அநியாயமாக இருக்கு. பட் எனக்கு இன்னும் ரெண்டு பேர் கூட கால் பண்ணாங்க, வேறு யாரோ ஈசிஆரில் வச்சுருந்தாங்க, அவங்க ஒரு ஃபார்ம் வச்சுருந்தாங்க, கோவிட் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க ப்ரோ, அவங்களும் ஸ்ட்ரே டாக்ஸ் தான். இப்போ ஹைவேல ஈசிஆரில் தான் வச்சுருந்தாங்க அவங்க ஃபார்ம். ஷி வாஸ் அ ஷெல்டர், நான் ப்ராஃபிட், தி ஷி ஐ திங்க் ஷி வாஸ் அன் ஆர்கிடெக்ட். அவங்க அதை விட்டுட்டு இதை பண்ணிட்டு இருந்தாங்க, அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் ஒருத்தன் படிக்க வைக்கிற டைமில் நான் இதையும் பண்ணோன்ட்டு. இப்போ அவங்க வந்து எல்லாருக்கும் நம்மளோட பொழப்பு தானே முக்கியம், அடுத்த வேலை சோறு இருக்கா, நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கா, அடுத்த அவன் 10 ஜென்ரேஷனுக்கு இருக்கான்னு பார்க்குறான். அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க என்னத்துக்கு ஒரு ஷெல்டர் ஆரம்பிக்கணும்? அவங்கள கலாய்க்கக்கூடாது, அவங்கள வந்து வேறு மாதிரி பார்க்கக்கூடாது. ஏன், ஐ மீன் இன்ஃபேக்ட் அவங்கள இன்னும் பெருசாக தான் பார்க்கணும். உங்களால் முடியுமா? என்னால் முடியாது, நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக எல்லா வேலையும் விட்டு நான் வந்து நான் இதுனுமே இதான் பண்ண போகிறேன், நான் எல்லாம் காப்பாற்ற போகிறேன்னு போக முடியாதுனால. ஸோ நம்ம இந்த மாதிரி யாராவது பார்த்தாங்கன்னா நான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ, பிகாஸ் வி சொன்ன மாதிரி நிறையா காசு இருக்குது, நீங்கள் எதுக்கு வேணால் நிற்கலாம், உங்களுக்கு பிடிச்ச காஸ்க்கு நீங்கள் நில்லுங்க. ஒரு காஸ்க்கு தான்ட்டு இல்லை,
என்கிட்ட வந்து லாட்ரி பட்டுன்னு பல கோடி வந்துருச்சுன்னா நான் எந்த காஸ்க்கு வேணாலும் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே மனுஷன்தான், நான் எனக்கும் ஒன்று எடுத்து வச்சுட்டு தான் பண்ணுவேன். இருக்கிறது மொத்தத்தையும் நம்ம கொடுப்போம், எல்லாருமே எல்லாருமே கேட்குறேன் நான், என்ன மட்டும் இல்லை. இது மனித இயல்பு அது. ஆமாம், நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு தானே கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதவங்களுக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட். ஸோ நீ யாராக வேணாரு, அரகண்டாக இரு, ரூடாக இரு, எப்படி வேணால் பேசு, நீ அப்படி பண்ணுறேன்னா ரெஸ்பெக்ட். பட் ஸ்டில் இது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு கேள்வி வந்துருது, எவ்வளவு பெரிய கண்ட்ரி, எவ்வளவு நாயங்க இருக்கு, ப்ரோ எப்படி பண்ணுவாங்க? இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தெரியுமா, மனிதாபிமானத்தோட கேக்குறீங்கன்னா அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் தோன்றது வந்து தானோஸ் மாதிரி ஒரு ஸ்னாப் தான், என் மனுஷங்களுக்கே அதுதானே தோணுது. எக்ஸாக்ட்லி வை, அதாவது புத்தர் மாதிரி யோசிச்சேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே சஃபரிங் எனக்கு தெரியுது. ஆனா அதை நாய்க்கு பண்ணா என்னால ஏத்துக்க முடியாது. நீ மனுஷனை கூட கொண்டு போ, நாயை கொள்ளாத. சோ இன்னொன்னு, ஒரு நாய் வந்து தப்பா பிஹேவ் பண்ணுது அப்படின்னா அது நாயோட தப்பு இல்லை, நாயே அது உன்னோட தப்பு அப்படின்ற மாதிரி நீங்க தானே வளர்க்கணும். ஆனா இது நீங்க சில பேர் கேட்பாங்க, ஏன்ப்பா ஒருத்தன் போய் கொலை பண்ணா நான் எப்படிப்பா அவன் அம்மா அப்பாவை பிடிச்சி கேட்பேன், ஏன் ஒழுங்கா வளர்க்கலன்ட்டு அவனை தான் பிடிச்சி ஜெயில போடுவேன் அப்படின்னா, இது வந்து ஒரு குழந்தை தப்பு பண்றதுக்கு சமம். பையன் 10 வயசுல போய் எதையோ திருடுறான் அப்படின்னா பேரண்ட்ஸ் ஆனா எங்க கிட்ட தானே சொல்லுவாங்க, அவனுக்கு எதுவும் வராது. அதுவும் எதுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு அதை நம்ம தான் கரெக்ட் பண்ணணும். ஐ மீன் யூ நோ இட்ஸ் ராங், டூ வாட் எவர் இஸ் ரைட். ஐ மீன் எஜுகேட் ஹிம், டீச் ஹிம் வை யூ ஷுட் டூ இட். டாகுக்கும் அதே தான். இந்த மாதிரி டாக்ஸ், தேர் வெரி ஸ்மார்ட் டாக்ஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸ், நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் ஷெல்டரில் வச்சு அடாப்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தா தான் ஒரே. அண்ட் வேறு ஏதாவது சலுகை வரணும். இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் இருக்குல்ல, ₹50 ₹500 இது பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். இல்லை இல்லை, எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ₹50 நினைக்கிறேன். ஆமாம், நீ ப்ரீடுக்கு ₹300 ஆக்கு, நாட்டு நாயாக இருந்தால் ₹50 வச்சுக்கோ. சூப்பர். இந்த மாதிரி ஏதாவது சலுகை பண்ணால் மோர் பீப்புள் வில் பி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ஆர் பிரீட்ஸ். பிகாஸ் நாய் அதே லவ் தான் ப்ரோ தரும். கோல்டன் ரெட்ரீவர்னா எக்ஸ்ட்ரா லவ்லாம் உங்களுக்கு கிடச்சிடாது. இண்டியும் அதே தான் கொடுக்கும். என்ன இண்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் கம்மி டைம் போவீங்க, இட் வில் பி ஹெல்த்தி. ஐ மீன் காட் ஃபர்பிட் எதுவும் நடக்கக்கூடாது யார் நாய்க்கும். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஏதாவது வேணால் பண்ணலாம், அவங்கள மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஆமாம், நான் சாரி நான் உங்களை இன்டர் பண்ணிட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வேறு என்ன இந்த மாதிரி ஏதாவது? இல்லைங்க, நீங்கள் சொன்னது தான். ஆனால் எனக்குள்ளேயே ஒரு கேள்வியும் சந்தேகம் எழும். இப்போ இந்தியாவில் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நீங்கள் சொல்கிறது தான் ப்ரெஃபரன்ஸ். சரியா, நான் பிரச்சனைங்கிறது வந்து 2வது பேஜ், 3வது பேஜ், 4வது பேஜ் தான் வந்து நிற்கும். அதை நம்ம பண்ணணும்னு முடிவெடுத்து இப்போ ஒரு டாக் லவிங் பிரசிடென்ட் வராரு, பிரைம் மினிஸ்டர் வராரு, டாக் லவிங் சிஎம் வராரு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அவருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா கேரக்டர்னா அவரெல்லாம் நினச்சா கூட ப்ராக்டிக்கலி பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன சொல்யூஷனே மைண்டில் இருக்குது, ஆனால் இவ்வளோ கேள்வியும் இருக்குது. இதான் ப்ரோ என்னோடய இடத்துலருந்து. மேபி அஃப்கோர்ஸ் இன்ட்ராக்டிவ் மீடியம், people who are seeing this might have more knowledge than us or have a great solution. அதுல இருக்க pros and cons எல்லாத்தையும் கூட வந்து அவங்க தாராளமா பேசலாம். அத பத்தி ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் பேசுங்க. நீங்க ரெண்டு பேரும் முக்கியமான பாயிண்ட் விட்டீங்க, இல்ல நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, நிறைய இடத்துல தவறு சொல்றீங்க அப்படினா கூட. பட் கமிங் பேக் டு ஸ்ட்ரே டாக்ஸ் இல்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ் விட்டு நம்ம வளர்ப்பு நாய்கள் கிட்ட திருப்பியும் வர்றப்போ, அவங்கள வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறத பற்றி பேசுனீங்க, பிஹேவியர் அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ப்ளஸ் அதோட வந்து ஷோ ப்ரீடா இல்லை ஒர்க் ப்ரீடா அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும், அந்தளவுக்கு தெரியலன்னா வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோறு முக்கியமான விஷயம். சரியா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் வந்து ரொம்ப கடுப்பு ப்ரோ, அவன் வந்து அவன் நான்வெஜ் ஆட மாட்டேன்றதுக்காக அதுங்களையும் வேறு மாதிரி பட்டியும் போட்டு வெறும் கேரட் பீட்ரூட் மட்டும் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. பட் நான்வெஜ் வெஜிடேரியன் அதுக்குள்ளே நான் வரல. பட் சாப்பாடுலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வந்து ரொம்ப பிளண்டர் நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் டஸ் இட் அஃபெக்ட் த பிஹேவியர்? கண்டிப்பாக பிஹேவியரை விடுங்க, பிஹேவியரும் அஃபெக்ட் பண்ணும். பட் பிஹேவியரை எது அஃபெக்ட் பண்ணுன்னா த வே வி ஃபீட் தம், நாட் வாட் வி ஃபீட் தம். வாட் வி ஃபீட் தம் ஆல்சோ, இது சொல்லுவாங்க தெரியுமா, ஏதோ ஒரு இதில் கூட டிபேட்டில் கூட வந்தது, நான்வெஜ் சாப்பிட்றவங்க கொஞ்சம் நேச்சுரலாகவே கொஞ்சம் அக்ரஷன் இருக்காங்க அப்படின்ட்டு. அதை நான் ஒத்துக்கிறேன், நான் நான்வெஜ் சாப்பிட்றவன் தான், அதுக்காக நான் அதனாலேயே நான் அக்ரெசிவாக இருப்பேன்னு சொல்ல. பட் இது வந்து எனக்கு நான் நம்புறேன் தனிப்பட்ட முறையில். பட் நான் என்ன சொல்கிறேன், அது உண்மையாக பொய்யாங்கிறதுலாம் இல்லை.
ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டிலேருந்து வந்தாலும் புரியுதுல உங்களுக்கு, நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு காலத்தில் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க தான். அதே மாதிரி எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருந்தவங்க தான், எல்லாருமே விவசாயம் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. நாய்ங்க, யூ கேனாட் டினை தட் இன் வைல்ட் தேவர் ஹண்டர்ஸ், தேவர் ஹெல்பிங் அஸ் ஹண்ட் அண்ட் தே காட் வாட் எவர் எக்ஸஸ் ஃபுட் வீ ஹேட் ஆஸ் ஹியூமன்ஸ். நம்ம ஹண்ட் பண்ணி ஏதோ மானோ குரங்கோ கழுதையோ, ஏன்னா எதை வேணாலும் ஹண்ட் பண்ணி தான் தின்னுட்டு இருந்தோம். ஹண்ட் பண்ணி நம்மளுக்கு இருக்கிற மிச்சம் மீட்டை நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் உனக்கும் தரேன், நாளைக்கும் வந்துடு இதே டயத்துக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கொடுத்தோம் நாய்க்கு. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம், தட்ஸ் ஹவ் இட் பிகேம் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ நாய்க்கு நான்வெஜ் தான் போடணும். நீங்கள் சாப்பிட்ற தயிர் சாதத்தை தரக்கூடாது. தயிர் சாதம் தரலாம், தயிர் சாதமும் தரலாம் இல்லையா? தயிர் சாதமும் தரலாம். தயிர் இஸ் அ வெரி வெரி குட் ப்ரோபயோட்டிக், நேச்சுரல் ப்ரோபயோட்டிக். ஸோ நாய்க்கு ரொம்ப நல்லது. அதுவும் ஹீட் டைம்லலாம் நீங்கள் தாராளமாக தரலாம். இல்லை, நிறைய ஃபேமிலியில் பிளான் போட்டு பட்ஜெட் போட்டு தான் நான்வெஜ் வந்து சாப்பிடுவாங்க. தெரியும், புரியுது புரியுது. ஸோ அவங்களெல்லாம் போயிட்டு நம்ம நீ இதை பண்ண அதை பண்ண சொல்லிட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்போது உங்களுக்கு ஏற்ற நாய் இண்டி, ஏன்னா இட் ரெக்வயர்ஸ் வெரி லிட்டில். இன்னொன்று, நாய்க்கு அண்டாஞ்சோத்தை கொட்டக்கூடாது, ஏன்னா சோறு சேர்த்து என்ன தெரியும், கார்ப்ஸ். நம்மளை எப்படி குண்டாகிறோமோ அதே மாதிரி. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லை, இப்போ என் ஆலபை வந்து ஒரு நாளைக்கு 1.5 கிலோ சிக்கன் சாப்பிடுவான். சீரியஸாவா ப்ரோ? ஆமாம், கார்த்தால 700 அட் இட்ஸ் பீக். சரி, குழந்தைய கண்ணு வச்சிட்டாங்கன்னு சொல்ல போகிறாங்க. இல்லை இல்லை இல்லை, அவள் வாய் வைக்காமல் இருந்தால் சரி, அதுக்கு தானே பண்ணுறோம். இல்லைனா அந்த கறியை வேங்க வேறங்க தான் எடுத்துக்கொண்டுறீங்களா? ஆமாம், இல்லை இல்லை, அப்படி சொல்ல வரல. பட் அவள் வந்து அப்போது மேல் நியூட்ரிஷன்டாக தான் இருப்பான். அந்த கால்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். ஷீ லுக்ஸ் மஸ்குலர், ஷீ இஸ் வெரி ஹெல்த்தி. தட் இஸ் பிகாஸ் ஷீ இஸ் ஈட்டிங் வாட் எவர் ஷீ நீட்ஸ். நான் அது பீக்கில் நான் சொன்னது 1.5 கிலோ சிக்கன் இஸ் அட் பீக், ஏன்னா இப்போ க்ரோத் ஸ்டேஜில் இருக்கா. சி, அட் த சேம் டைம் நீங்கள் ஜைரா இருக்கா, ஃபுல்லி க்ரோன். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 கிலோ 400 கிராம் தான் சாப்பிடுவான். ஆமாம், தட்ஸ் ஹவு மச் ஷீ நீட்ஸ். இன்னொன்று என்ன தெரியுமா, ஜைராலாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா சாப்பிட மாட்டான். அவளுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடுவான், மீதியை விட்டுருவான். பிகாஸ் நான் இதை சாப்பிட்டேன்னா நான் வெயிட் போட்டேன்னு தெரியும். செம்ம ஸ்மார்ட் ஆகும். ஸோ ஆக்டிவிட்டி. ஆமாம், நீங்கள் பட்ஜெட்டில் நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா இண்டி வளங்க, உங்கள் பட்ஜெட்டில் அதுதான் கரெக்டாக வரும். இல்லை சின்ன நாய், சின்ன நாய் ஐ எம் நாட் அ, நான் வந்து கொஞ்சம் பயஸ்டாக தான் பேசுவேன். சரி, ஐ எம் நாட் இன் டு ஸ்மால் டாக்ஸ், ஐ டோன்ட் நோ தே பர்பஸ், ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட். நான் வந்து நாய் ஃபுல்லாக அப்படியே வரலாறு படிச்சுட்டு வரல. எனக்கு பெரிய பிரீட்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். இப்போ ஷிட்ஸூலாம் இருக்குன்னா அதை எதுக்கு யூஸ் பண்ணாங்க மனுஷங்கன்னு எனக்கு சந்தேகம் வருது. அது வெறும் ஷோக்கு தான் பிரீட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, பக் இருக்கு இல்லையா, வோடஃபோன் டாக், ஹச் டாக். ஆமாம், அதோட பர்பஸ் என்னவா? ஆ, அது வந்து ஆக்சுவலாக பெருசாக தான் இருந்தது. அது நம்ம வேலையா நம்ம? ஆமாம். ஸோ ஹியூமன்ஸ் வந்து சின்ன சைஸுக்கு அதை கொண்டு போயிருக்காங்க. எப்படி பெரிய சைஸுக்கும் நம்ம பிரீட் பண்ணுறோமோ, சின்ன சைஸுக்கும் நம்ம பிரீட் பண்ணியிருக்கோம். சுவாவான்னு ஒன்று இருக்குது மெக்சிகோவில், அது எதுக்கு பிரீட் பண்ணாங்கன்னா தெரியாது. ஆமாம், கரெக்ட்யா. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் டாக்ஸ் இரிட்டேட்டிங் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இல்லை, அதை நான் எனக்கும் எனக்கு அப்படி தான் பார்த்தேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அப்படி தான் சொல்ல முடியும். பட் நம்ம இவன் நண்பரோட இந்த ஜாக் ரசல் டெரியர், அதெல்லாம் இரிட்டேட் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அது போயிட்டு நேராக என்ன பண்ணுமா, வார் டைமில் எல்லாரும் காலையும் கடிச்சு வச்சுட்டு வந்துருமா? ஓகே ஓகே. இல்லை, ஜாக் ரசல் டெரியர் ஆக்சுவலாக இன்னும் இன்னொரு யூஸ் கூட இருக்குது ப்ரோ. நம்ம ஜிம் கேரிக்கு மாஸ்க் எடுத்து கொடுக்கும். இல்லை, அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்குது. ஹவுண்டுக்கு ஒரு இது இருக்குது, பேசட் ஹவுண்ட்னு ஒன்று இருக்குது, அதுவும் குட்டியாக தான் இருக்கும். யூஸ் இருக்குமா இருக்கும். சரி, நான் எனக்கு தெரிலன்னு தான் சொல்கிறேன், எனக்கு அதுக்கு யூஸே கிடையாதுன்னு நான் சொல்ல. இப்போ ஜாக் ரசல் டெரியர் வந்து அவ்வளோ அனாயிங் கிடையாது, அது ஸ்மால் பிரீட் தான். பட் நான் விக்ரமோட நாய்ங்கிறதுக்காக சொல்ல, நான் வந்து அவனுக்கு கூட ஏதோ ஒரு பேஜ் அமிச்சேன், நேற்றுக்கு தான் நான் பேசினேன் அதை பற்றி. பட் தே ஆர் நாட் அனாயிங், தே டோன்ட் பார்க் ஆல் த டைம். இப்போ இன்ஃபேக்ட் அவனே லெனியே வந்து ரொம்ப சில்ட் அவுட்டாக தானே இருப்பான். இவங்க பாட்காஸ்ட் கூட வந்து தான் டிஸ்டர்ப் பண்ணலாம், அவன் பாட்டுக்கு ஏறி சும்மா விளையாடி தான் பண்ணியிருந்தான். இந்த கொலைச்சிட்டே இருக்கிறது கொஞ்சம் அனாயிங்காக வந்து, இப்போ சுவாவெல்லாம் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம், அது நீங்கள் மூஞ்சியை கிட்ட கொண்டு போனாலே வந்து ஆமாம் ஆமாம். இவன் சமைச்சிலோட இன்ஃபேக்ட் இனோ வாட், நான் ஜெல்டாவை கூப்பிட்டு போனேன் வெட்டுக்கிட்ட, அப்போ இவனும் வந்துருந்தான், எதேர்ச்சியாக வந்தான் விக்ரம் ரெனியை கூட்டிகிட்டு. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஜெல்டா சைஸ் என்ன, அவன் சைஸ் என்ன, பட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு, தே பிகேம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நத்திங் அகேன்ஸ்ட் ஸ்மால் டாக்ஸ், ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ த பர்பஸ். நீங்கள் வந்து உங்களால் இதுதான் ஃபீட் பண்ண முடியும், நம்மளோட பொருளாதாரத்துக்கு இதான் வச்சுக்க முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் வந்து ஏன் நாங்களாம் இதை வளர்க்கக்கூடாதா அந்த ஃபீல்டுக்குள்ளே போகக்கூடாது? ஆமாம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, சென்டிமெண்டலாக முடிவெடுக்காதீங்க, ப்ராக்டிக்கலாக முடிவெடுங்க. ஏன்னா இது வந்து குழந்தை பெற்றுக்கிற மாதிரி தான். இன்றைக்கி இருக்கிற பொருளாதாரத்தில் என்னோடய ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வச்சுட்டு என்னால் ஒரு குழந்தைய வளர்க்க முடியுமா? அதையும் பார்த்து தானே நம்ம பெற்றுக்கிறோம். அதே மாதிரி தான் நாயும், அதுக்கு டைமும் தேவை. குழந்தை மாதிரியே தான், குழந்தைக்கு எப்படி நீங்கள் வளர்க்குறதுக்கு டைம் தேவை, அதை நரிஷ் ஐ மீன் நர்ச்சர் பண்ணுறதுக்கு, அதுக்கு நீங்கள் சாப்பாடு ஊட்டணும், ஸ்கூல் கொண்டு போய் விடணும், எல்லாத்துக்கும் டைம் தேவை. டூ திங்ஸ் ப்ரோ, ஒன்று
யூ மேக் த டைம் ஃபார் இட் ஆர் இஃப் யூ பை இட் இட் வில் மேக் இட் வில் டிமாண்ட் தட் டைம் அவுட் ஆஃப் யூ. எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படி தான் ஆச்சு. வென் ஐ பாட் மை டாக், ஃபஸ்ட்டு டாக் ஒரு ஜூஸ், ஜூஸை வந்து லக்ஷ்மி தான் வாங்கினான். அவன் பப்பி, அவனை தான் பப்பியை நான் வளர்த்தேன் ஃபஸ்ட்டு. நான் ஃப்ரெண்ட்ஸோட டாக் வச்சுருந்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட ரூம்மேட்ஸாக இருந்திருக்கேன், அவங்களாம் பப்பீஸ் வளர்த்தது. ஆ, அதுதான் ஃபஸ்ட்டு டைமு. எனக்கு வந்து எரிச்சலான்னு கேட்காதீங்க, எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அவனை. ஐ மீன் இந்த பிகினிங், கேன் யூ பிலீவ் இட், ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு எனக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கும் என்னை பிடிக்காது. இவன் வந்தாலே எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பான் அவனுக்கும் தெரியும். ஏன்னா அவன் எதையாவது கடிச்சு வச்சுருவான், எங்கேயாவது பாத்ரூம் போயிடுவான். சாப்பிட்றான்னு இதை கொடுத்தாக்கா அந்த சாப்பாடை எடுத்து துப்பி எல்லா இடத்துலையும் தெரிக்கும். எனக்கு எரிச்சலாக இருக்கும், நான் தான் க்ளீன் அப் பண்ணுவோம் அதை. ஏன்னா லக்ஷ்மி அப்போ காலேஜில் இருந்தால் காலேஜ் போயிடுவா, நான் அப்போ வேலை இல்லாமல் இருந்தேன், ஸோ ஏன் பொறுப்பாயிடுச்சு அது. நான் லக்ஷ்மியை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு வருவேன், வீடே நாஸ்தியாக இருக்கும், அவன் வந்து பீ பண்ணக்கூடாதுன்னு ஒரு பீ மேட் போட்டிருப்பேன், அதெல்லாம் கடிச்சு துப்பிடுவான் எல்லா இடத்துலையும். இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணும். அவன் ஏன் பண்ணுறாங்க எனக்கு அப்போ நாலேஜே கிடையாது. அவன் செம்ம செப்பரேஷன் ஆங்ஸைட்டி, நான் போனாலே அவன் வீட்டை வந்து இப்படி ஆக்கிடுவான். ஆனால் எனக்கு என்ன, நான் வந்து போகிற டயத்தில் நீ இப்படி பண்ணுறியன்னு எனக்கு எரிச்சலாக இருக்கும். நான் வந்து உன் கூட விளையாடலான்னா நீ எனக்கு வேலை வச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அந்த இமோஷனல் பாயிண்டில் தான் யோசிக்க முடியாது. இப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன், நிறைய டாய்ஸ் வச்சுருப்பேன், டாய்ஸு, போன்ஸு, ஸ்டிக்ஸு, அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஆமாம். ஸோ நான் வந்து இப்போ போகிறேன்னா, இல்லை நீங்கள் இவன் இந்த நாய் வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு நான் அமைதியாக மெயின்டைன் பண்ணுமா, ஒரு எலும்பை கொடுத்துருவேன். அதுவும் ஒரு ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்கோட சிட்டு கோடியோ பெட்டு கொடுத்துட்டேன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு கடிச்சிட்டே இருப்பாங்க, அதுக்கு எங்கேஜ் ஆகிடும். ஆமாம். ஓகே. ஸோ அந்த டெக்னிக்லாம் இப்போ தெரியாது. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம், இப்போது அதில் வந்து நிறைய நம்ம மனசுலேருந்து பேசியிருக்கோம், என்னென்னலாம் நம்ம பேசணும்னு வச்சுமோ எல்லாத்தையும் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் இன்னும் நிறைய போயிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கோம். இந்த எபிசோடோட, இஃப் யூ ஆர் ஓகே வித் இட், இந்த எபிசோடோட கடைசியான ஒரு விஷயமா நான் கேட்குறேன். இஃப் யூ வாண்ட் டு, யூ கேன் ஷேர். ஆ, வெயிட் பண்ணுங்க, டயட்டே நம்ம என்ன முடிக்கலையே. ஆ, டயட் சரி சரி சில பேருக்கு இப்போ அதான் நான் சொல்ல இண்டினா நீங்கள் சாப்பிட்லாம், சாப்பிட்டுருக்க மிச்சத்தை கொடுத்துடலாம், சமத்தான் சாப்பிட்டு போயிடும். பிகாஸ் மை அதர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாரிசாலஜ் இஸ் ஆல்சோ அகேன்ஸ்ட் கிபிள். ஆமாம். கிபிள் ஐ எம் அகேன்ஸ்ட்னு சொல்ல மாட்டேன், சரி, நிறைய பேருக்கு டைம் கிடையாது. இதுதான் ஐடியல், ஃப்ரெஷ் ஃபுட் இஸ் ஒன்லி ஐடியல். இன்ஃபேக்ட் நான் வந்து வாங்கக்கூட வாங்குறேன் ஃப்ரெஷ் ஃபுட், பிகாஸ் நான் வந்து சிக்கன் இவங்களுக்கு சமைச்சு போட்டுற முடியும், மற்ற எல்லா மீட்டும்லாம் என்னால் சமைக்க முடியாது. I don't eat you know, I don't eat all kinds of meat. Red meat la vandu namba thinga matom appadina adha samichittu irukku mudiyadengringa, and fish la vandu vaipe kedaadu. So adala vellanda vaangren, konjundu kibble add pannuven. See, vette enna solluvanga na, kibble vandu is a formula, correct ah, ஒரு பால் பவுடர் மாதிரி, அவங்க என்ன தேவையோ அதை ஃபார்முலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த நியூட்ரியன்ஸ்லாம் இருக்க மாதிரி. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் ஃபுட் கொடுக்கணும்னா அவங்களுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் போய் சேருதான்னு பார்க்கணும், எஸ்பெஷலி அஸ் அ பப்பி அவங்களுக்கு போன் டெவலப்மெண்ட்லாம் தேவை. ஸோ நீங்கள் அதை கொடுக்கல அப்படின்னா டேப்லெட்ஸ் கொடுக்கணும், சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகே. ஐம் நாட் அகேன்ஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ், பட் கிபிளில் அது உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ கிபிளை கம்ப்ளீட்டாக நிறுத்தணுங்கிறது இல்லை, ஒரு கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் 50 grams போடுவேன் அவ்வளோதான். எஸ்பெஷலி இந்த டைம் சம்மர் டைம்லாம் வந்து நான் சிக்கனை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன், ஃபிஷ்ஷு சமைக்க மாட்டேன் நான், வீட்டுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வர மாட்டேன். ரெட் மீட்டும் யூனோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி கூல், ஃபிஷ் தான் பெஸ்ட்டு அவங்களுக்கு. நான் என்ன பண்ணுறது, கீபிள் தான் ஃபிகரிங்கு. ஆமாம், ஃபிகரிங் இட் அவுட். ஸோ அது கூட சேர்த்து ப்ராத்து, சாமன் ஆயில், மற்ற சப்ளிமெண்ட்ஸு, இப்போ ஏஜ் டாக் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து போன் ஜாயிண்ட் சப்போர்ட்க்கு. ஸோ ஃபுட்லாம் நிறைய அடங்கும் ப்ரோ. லிவர், சில பேர்லாம் ரா ஃபீட் பண்ணுவாங்க, ரா மீட், அதுவும் கூட பண்ணலாம். ஆனால் ஃபெரோஷியஸ் ப்ரோ, எக்ஸாக்ட்லி. நான் இன்னொன்று சொல்கிறேன், பேருக்கெல்லாம் வேணாம், பட் ஐ ஹேட் அ ரூம்மேட் யூஎஸில், அவனுக்கு ஒரு லேப்ரடார் வச்சுருந்தான், வெரி வெரி ஸ்வீட் டாக், லேப்ரடார் என்ன பண்ண போகிறோம், காமெடி தான் பண்ணும். ஒரு நாள் வந்து அவளுக்கு பர்த்டே, நாங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணோம், சரி மச்சான் நான் லில்லிக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரணும், நம்ம வந்து லில்லி அவள் பேர், நான் வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கடைக்கு போனோம். போயிட்டு ஒரு மீட் இது சாரி ஒரு போன் வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு எனக்குலாம் அவ்வளோ தெரியாது ப்ரோ, சரியா, ஐ வாஸ் ரிலையிங் ஆன் ஹிம். அந்த போனில் வந்து கொஞ்சம் பிளட்டியாக இருந்தது அந்த போன், அந்த போனை சரி ஐய் மச்சான் செம்மா பிளட்டியாக இருக்குது, இது வந்து நான் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்லி நான் இவ்வளோ பெரிய போன் அது மாடோடதுன்னு நினைக்கிறேன், அதை அவன் ரேப்லாம் பண்ணி வச்சுருப்பான் பிளாஸ்டிக்கில், இதை எத்தனை போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா திறந்துட்டு அப்படியே அவள்கிட்ட கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே லில்லி, நாங்கள் ஏதோ நல்லது பண்ணுற மாதிரி கொடுத்துட்டோம்,
அதுக்கப்புறம் வைல்டாக மாறிட்டோம். ஐயோ, அண்ணிலேருந்து கிடையாது. அந்த அரை மணி நேரத்துக்கு ஒரு லேபரடார் ரிட்ரீவர் ஒரு ராட்வைலர், சத்தியமாக சொல்கிறேன், ஜாம்பியாக மாற்றிட்டீங்க. ஆமாம், இப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, ஏய் ஏய் ஏபி ஏதோ பண்ணுறா அப்படின்னு என் பின்னாடி வந்துக்கிறாரு. எனக்கு வந்து எப்படி, எனக்கு அவள் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு வாழ்ந்தது அவள் கூட தான், ஒரு ஒரு ரூம்மேட்டாக. எனக்கு நாயை பற்றி பெருசாக தெரியாது. யோ, ஊ நாய்தான் யானை போயா, அவர் மாப்பை வச்சு இப்படி இப்படின்னு தள்ளுறாரு அவர். ஸோ ஒன்று என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்தார். இன்னும் இது சேம் டே கிடையாது, டிஃப்ரெண்ட் டே. ப்ரோ, இந்த மாதிரி ஆச்சு, நாங்கள் போட்டோம் வந்து மாறிட்டார்னா. யார், லில்லியோ, அவர் மலையாளி, லில்லியோ அப்படின்ட்டு அவருக்கு திருப்பி கொடுத்து ஃபெரோஷியா சம்மார்னாரா. இவ்வளோ ஜாலியாக போய் அதை புடிங்கிட்டு வந்துட்டார். அப்போ எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. ஓ, அப்படி டம்மி தானே அது. ஆனால் அது கொடை கொடுக்குற கிரவுல் வந்து அவ்வளோ பயமாக இருந்தது. உள்ளேருந்து மிருகம் வெளில வருது. வந்துச்சாமா, அந்த மிருகம் அன்னைக்கு தான் வெளில வந்தது. லில்லிக்குள்ளே ஒரு மிருகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதாவது ஒரு லேபரடார், ஒரு பாவமான லில்லி, சத்தியமாக அவள் வில்லியாக மாறிட்டான் அன்னைக்கு. ரைவர் ஜாலியாக பிடிக்கிட்டாரு. ஸோ இந்த நாய்க்கு அதை பப்பிலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா, இந்த வைல்டு அனிமல் இன்ஸ்டிங்க்ட்டுக்கு அவளுக்கு எப்படி ஃபைட் பண்ணணும்னு தெரியும், வித் இன் ஹர் செல்ஃப். இதெல்லாம் வந்து இல்லாமல் வளர்த்ததுனால தான் திடீர்னு ஒரு நாள் அனிமலாக மாறுறாங்க. இது இன்னும் பெரிய டாபிக்கு. ட்ரைனிங்னு எடுத்தாலே அது ஒரு தனி பாட்காஸ்டே பண்ணலாம். பட் திஸ் இஸ் நாட் தி லாஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபௌட் டாக்ஸ் இல்லையா? யா, ஃபார் ஷூர், ஐ ஹோப் நாட். இல்லை இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எனக்கே தெரியும், நான் வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயம் தான் உங்ககிட்ட கடைசியாக கேட்கலான்னு வந்தேன். பட் லெட்ஸ் நாட் ஃபினிஷ் இன் தட் நோட். ஒரு ஜாலியான விஷயத்தோடையே வந்து முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் அடுத்த வாட்டி பேசுகிறப்போ அதை பற்றி கேட்பேன். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் அவங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் பி லைஃப் இஸ் ஃபுல் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஹாப்பினஸ் நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் குட்டி குட்டி செரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ். ஸோ அதை பற்றி மட்டுமே பேசிக்க முடியும். இன்பம் பாதி துன்பம் பாதி இரண்டும் வாழ்வேன் அங்கம்மா. இன்பம் வந்து பாதிலாம் இல்லை, மற்ற நேரத்துலாம் நீங்கள் இதை மற்றதை ஃபேஸ் பண்ணிட்டு நடுவில் இருக்க இன்பத்தை என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்து திருப்பி நடக்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். நான் அந்த கீழே இருந்து அபேண்டன் பண்ண அந்த குட்டி பப்பி நீங்க கூட காட்டினேன், தத்தை எடுத்துக்கிட்டான் ஒரு பையன் சொல்லல, அவன் பேர் பில்லு, அண்ணன் பேர். இந்த குட்டிக்கு கடைசியா என்ன பேர் வந்ததுன்னு சொல்லி எனக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்க தான் வச்சிங்களா? நான் வைக்கல, அதுக்கு காரணமா மட்டும் நான் இருந்தேன். எப்படின்னா, இங்க ஒரு நாள் நம்ம பிளாட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்க அவருக்கு இதெல்லாம் கிளீன் பண்ணி ஒரு அடிப்படை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஆனா ஃபுல்லா வீட்டு ஃபுல்லா பூச்சி வந்துச்சு. அந்த பூச்சி உடனே அவனுக்கு இந்த வீடே பிடிக்கல, தெரு தான் பிடிக்குதுன்னு சொல்லி ரொம்ப இதாயிட்டான். பட் நான் என்ன பண்ணேன், என் வீட்டில் இருக்கிறது மார்கோ சோப்பு, மார்கோ போட்டு குளிப்பாட்டி எடுத்துகிட்டு போய் விட்டுட்டேன். அடுத்த நாள் வந்து அதை கொஞ்சிட்டு இருக்க ஆண்டிஸ் அங்கிள்ஸ் குழந்தைங்க, அதுக்கப்புறம் நான் இன்னொருத்தவங்க வளர்க்குற பேர் மார்கோவா, கடைசியில் மார்கோன்னு வச்சுட்டாங்க. மார்கோ ஸ்மெல் வருதான் அதுக்கு மேல, மார்கோன்னு வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் இன்றைய கலந்துரையாடலின் முடிவு. இங்கே கொண்டு வந்தா வச்சிங்க. இதனால் மனிதர்கள் மட்டுமில்லை நாய்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய சோப்பாக மார்கோ. ஆக்சுவலா இல்ல இல்ல, பண்ணாதீங்க, இல்ல தப்பு தான் எனக்கு தெரியும். பட் ரின் சுப்ரீம் யூஸ் பண்ணல, அது வரைக்கும் சந்தோம். சரி ப்ரோ, முடிச்சுக்கிட்டா நான் இதோட. எஸ் அடுத்தது நீங்கள் திருப்பி இந்த டாபிக் பண்ணுங்க, நான் வந்து எக்ஸ்பர்ட்ஸை கூட கூப்பிட்டு வரேன். சில பேர்லாம் வந்து ட்ரைனர்ஸ்லாம் இருக்காங்க. ஆமாம், நம்ம வந்து நிறைய டாக் ஓனர்ஸை கூப்பிட்டு அவங்களோட பெட் ஸ்டோரியை கூட நம்ம வந்து கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் நிறைய விஷயம் வந்து பர்சனலாகவும் ஷேர் பண்ணிட்டீங்க, உங்களோட நீங்கள் என்ன உங்களோட பெர்ஸ்பெக்டிவும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து தொடர்ந்து ஒரு நாய் பெட்டாக வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்காம எனக்கு என்ன தெரியுமோ அதுவும் நான் உங்ககிட்ட வந்து ஜாலியாக நம்ம ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட டிஸ்கஷனை பற்றி ஆப்வியஸ்லி பீப்புள் மைட் ஹாவ் அ லாட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், அதெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. திட்டுறதுனா கூட திட்டுங்க, பரவாயில்ல, தாராளமாக திட்டோம். இன்ஃபேக்ட் நம்ம விட்டது இன்னும் நிறைய இருக்கு, ஏன்னா கண்டிப்பாக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி இது ஸ்கிரிப்ட் எழுதி நம்ம இதை தான் பேச போகிறோம்லாம் இல்லை. ஸோ ஒரு டாபிக் எடுத்தாலே அது உள்ள அது டைவர்சிஃபையும் ஆகுது, டீப்பாகவும் போகுது. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு கவர் எவ்ரி திங். இல்லை எனக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை, ஏன்னா நிறைய எபிசோட் இருக்குன்னா நம்ம பண்ணிட்டு நிறையா ஓடும். பட் நம்ம நெக்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அதை ஸ்பெசிஃபிக்காக பண்ணலாம். ஐ மீன் இஃப் இட் ஆல் இப்போ ஃபுட்டை மட்டும் எடுத்து பேசலாம், இல்லை ட்ரைனிங் மட்டும் எடுத்து பேசலாம். ஆமாம், பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்ட், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த டாபிக் மட்டும் இல்லை, நம்ம தொடர்ந்து நிறைய டாபிக் பேசிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு கொடுத்த டைமோட ஒரு எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் போயிட்டேன்னு தெரியும், போயிட்டு வாங்க. திருப்பியும் வருண் டாக்ஸ் உங்களை அழைக்கும், ஈர்க்கும், உங்களை பிடித்து அழைக்கினாலும் வந்து உட்காருவேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கமிங் கமிங் அண்ட் பீங் த ஏ ஆஃப் த ஏ வி ஷோ. தேங்க்யூ.